அருள் நிறைந்த ஆண்டவரே, உம் அருளால் எங்கள் வாழ்வில் தரப்படுகின்ற இந்த மாலை பொழுதிற்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம். இவ்வொய்வு நாளிலும் காலை பொழுதில் மகிழ்ச்சியோடு உம்முடைய ஆலயத்தில் வந்து உம்மை தொழுது கொள்ளவும், மீண்டும் உம்முடைய ஆலய வளாகத்தில் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக ஒன்று கூடி வந்து உம்மை நோக்கி பார்க்கவும், உம் பாதத்தில் அமர்ந்திருக்கவும் நீர் தருகின்ற மேலான பாக்கியத்தை எண்ணி உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம். இந்த கூடுகையில் ஆண்டவருடைய பிரசன்னத்தை வேண்டி நாங்கள் மன்றாடி நிற்கின்றோம். உம்முடைய பிரசன்னம் எங்களில் தங்கியிருக்கட்டும். சிறப்பு நிகழ்வாக பட்டிமன்றத்தின் வழியாக இறைவார்த்தைகளை நாங்கள் கேட்க இருக்கின்றோம். இந்த நிகழ்வை நடத்த இருக்கின்ற அன்பான போதகர், உடன் சகோதரர்கள் எல்லாரையும் ஆண்டவர் பயன்படுத்தும்படி ஜெபிக்கின்றோம். இந்த நாள் நிகழ்வு இந்த கூடுகையில் பங்கேற்கின்ற அனைவருக்கும் ஆசீர்வாதத்தை தருவதாக அமையட்டும். துதிகன மகிமை எல்லாவற்றையும் ஒரு ஒவ்வொருவருக்கே செலுத்துகின்றோம். மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டுகின்றோம். ஜபம் கீழும் நல்ல கடவுளே, ஆமேன். தேவாதி தேவா திருமறையோவா, தேவாதி தேவா திருமறையோவா, சிறியனு கீரங்காய் தேவா, சிறியனு கீரங்காய் தேவா, தேவாதி தேவா, வா ஜீவா மகிமை சொரூபா, வா ஜீவா மகிமை சொரூபா, மலர் முகம் காட்டிடவாவி, மலர் முகம் காட்டிடவாவி, தேவாதி தேவா. ஆயத்தமான அகம் எனக்கிருக்க, ஆயத்தமான அகம் எனக்கிருக்க, ஆவியின் பலத்தால் ஜெயிக்க, ஆவியின் பலத்தால் ஜெயிக்க, தேவாதி தேவா. ஞானத்தின் ஊற்றில் நன்குறப்பருக, ஞானத்தின் ஊற்றில் நன்குறப்பருக, நலிந்த என் விசுவாசம் பெருக, நலிந்த என் விசுவாசம் பெருக, தேவாதி தேவா. அற்புத ஞான அருணோதயமே, அற்புத ஞான அருளோதயமே, அருள்முக பிரபைத ஐயா, அருள்முக பிரபைத ஐயா, தேவாதி தேவா. புகழ் உரை வேத புதிய உணவால், புகழ் உரை வேத புதிய உணவால், புது பலன் அடைவேனாக, புது பலன் அடைவேனாக, தேவாதி தேவா, தேவாதி தேவா திருமறையோவா, தேவாதி தேவா திருமறையோவா, சிறியனு கீரங்காய் தேவா, சிறியனு கீரங்காய் தேவா, தேவாதி தேவா. மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். காலை பொழுதிலே ஆண்டுடைய சமூகத்திலே வந்து பயபக்தியோடு ஆண்டவரை நாம் பணிந்து கொள்ளவும், மீண்டும் இந்த மாலை கூடுகையிலே இந்த சிறப்பு நிகழ்விலே நாம் பங்கேற்று ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருப்பது நல்லது என உணர்விலே கூடி வர ஆண்டவரே ஆண்டவர் கிருபை செய்திருக்கின்றார். ஆண்டவரை நான் போற்றுகின்றேன்.
स्तोत्रिकिन सड़ निकलाम यार अल सब आलोचित वे मुदलावे करंबाटूर तिरुच्चबैयिन पोदगर अरुल तिरु राजा स्टालिन अवर्गिल मिक अरुमयान ओरु नंबर पलगुवदिले इनिमयानवर इंद वेळैयिलुम नम्मतिले अवर्गिल वंदु इंद निकल्विने नडत्त इरुक्किन्रार्गिल नम्मुडैय एळिय अळैप्पिने एत्तु नम्मतिले वंदिरुक्किन्र अन्बान पोदगर राजा स्टालिन अवर्गिले अन्बोडु नम्मुडैय तिरुच्चबैयिन सार्बाग वाळ्त्ति वरवेत्तुक्कोळ वरवे காலையிலே நடைபெற்ற அந்த மிக சிறப்பான கிளை சங்கங்களுடைய செயலில் மிக உங்களது உற்சாகமான பங்களிப்பை பார்க்க முடிந்தது. தொடர்ந்து இதே போல ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் உங்களுடைய உற்சாகமான பங்களிப்பை தர அன்போடு வேண்டுகின்றேன். தொடர்ந்து ஜெபத்தோடு நாம் அமர்ந்திருப்போம். நம் அனைவருக்கும் இந்த நிகழ்வானது ஆசீர்வாதமாக அமையட்டும். ஆம். கிறிஸ்துவில் அன்புமிக்கவர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல வாய்ப்பை எமக்கு தந்திருக்கின்ற சபையின் குருவானவர், சபை செயலர், சபை கமிட்டி, இறை மக்கள் எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சங்க பண்டிகையாக இருக்கிறபடியினால் ஒரே ஒரு கதையை மட்டும் நான் சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் முழுமையான பட்டிமன்றத்துக்குள்ளே உங்களை அழைத்து செல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பொதுவாக கதைனா எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படிதானே, ஒரு தலையாட்டம் ஒன்றும் காணும். கதைனா பிடிக்கும் தானேங்க? ஆ, வெரி குட், வெரி குட். ஓகே, ஒரு அம்மாவுக்கு பிறந்த நாள். பொதுவாக நமக்கு பிறந்த நாள் அப்படின்னா கொண்டாடுவோம். அம்மா அப்பாவுக்கு பிறந்த நாள் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கும் பிள்ளைகள்? ஓகே, உங்கள் அம்மா பிறந்த நாளுக்கு அப்பா பிறந்த நாளுக்கு யாராவது ப்ரைஸ் வாங்கி கொடுப்பீங்களா? பரிசு வாங்கி கொடுப்போம் அப்படிங்க பிள்ளைங்களாம் கை தூக்குவாங்க. எங்கள் அம்மாவுக்கு பிறந்த நாள், அப்பாவுக்கு பிறந்த நாள், வெரி குட், ஒரே ஒருத்தங்க கை தூக்குறாங்க. நம்ம யாரும் அப்படி பரிசு வாங்கி கொடுக்க மாட்டோம், அவங்க தான் நமக்கு வாங்கி தருவாங்க அப்படி தானே. ஒரு வீட்டில் ஒரு அம்மா மூணு பிள்ளைங்க பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. மூணு பிள்ளைங்களும் ஒன்று கூடி அம்மாவுக்கு நல்ல பரிசு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு யோசித்து, சரி சரி என்ன பரிசு வாங்கி கொடுக்கலாம். மூத்தவன் யோசித்தா, அம்மாவுக்கு என்ன பிடிக்கும், பெண்களுக்கு என்ன பிடிக்குங்க, சாரி அதை விட்ட வேற என்ன சாரி பிடிக்கும். அவனும் யோசித்தா, ஆஹா, அம்மாவுக்கு சாரி பிடிக்கும், நம்ம என்ன வாங்கி கொடுப்போம், சாரி வாங்குவோம் அப்படின்னு கிட்டுக்கிட்டுன்னு கடைக்கு போனான். போத்தீஸுக்கு போனான், போத்தீஸில் போய் நல்ல துணியாக வாங்கினான், வாங்கிட்டு நேராக வீட்டு வந்தாச்சு. இப்போ ரெண்டாவது தம்பி யோசிக்கிறான், அண்ணன் என்ன வாங்கியாச்சு, சாரி வாங்கியாச்சு, பெண்களுக்கு வேற என்ன பிடிக்குங்க, வேற என்ன பிடிக்கும், நகை. ஐயா ஐயா, நம்மளை விட்டா யார் இருக்கா? ஆனால் அந்த தம்பிக்கிட்ட நகை வாங்குற அளவுக்கு காசு இல்லை பார்த்துக்கோங்க. அதனால அவன் என்ன பண்ணிக்கிறான் அப்படின்னா, இருக்கவே இருக்குது கல்யாணி கோல்டு கவரி, போ நான் ஒரு நல்ல கவரிங்காக பார்த்து ஒரு காப்பு ஒன்றை வாங்கிட்டு கிட்டுன்னு வந்தான். இப்போ மூணாவது தம்பி யோசிச்சு, ஐயோ, மூத்தவன் சாரி வாங்கிட்டான், ரெண்டாவது உள்ளவன் காப்பு வாங்கியாச்சு, நம்ம என்ன வாங்குறது, ஒன்று ஓடலை. அடுத்த நாள் காலையில் பாஸ்ட் வந்தாங்க, ஜெபம் பண்ணாங்க, பிறந்த நாள் கொண்டாடினாங்க, கேக்கெல்லாம் வெட்டினாங்க. மூத்தண்ணன் வந்துச்சு, அம்மா அம்மா ஹாப்பி பர்த்டே அப்படி சொல்லி வாழ்த்து சொல்லிக்கிட்டு அப்படி சாரியை கொடுக்குறான். கொடுத்ததும் பயங்கர சந்தோஷம், ஆஹா, என் பிள்ளை எனக்கு சாரியெல்லாம் வாங்கி தந்திருக்குன்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. இப்போ ரெண்டாவது தம்பி பக்கத்தில் வந்துச்சு, அம்மா அம்மா மூத்தவன் சாரி வாங்கிட்டு வந்திருக்காங்க, நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா, கல்யாணி கோல்டு கவரி காப்பு வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னா.
பரவாயில்லை செல்லம் வாடா 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 அப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. மூணாவது தம்பி பக்கத்தில் வந்து மெதுவாக யோசித்தான், அழ ஆரம்பிச்சிட்டான் பார்த்துக்கோங்க. அந்த அம்மா தட்டி கொடுத்துட்டு, என்னடா ஆச்சு உனக்கு? இல்லை அம்மா, நான் சாரி வாங்கணும்னு நினச்சேன், அண்ணன் வாங்கிட்டான். காப்பு வாங்கணும்னு நினச்சேன், அதையும் அண்ணன் வாங்கிட்டான். எனக்கு என்ன வாங்குதுன்னே தெரியல, அதான் நான் அப்படியே நிற்கிறேன். ஒன்றும் இல்லைடா, அடுத்த வருஷம் நீ என்ன செய்துக்கோ, நல்லபடியாக அழகாக வாங்கு அப்படின்னு சொல்லி அவனை உட்கார வச்சிட்டாங்க. ஆனால் இவன் மனசு கேட்கல பார்த்துக்கோங்க. அப்போ யோசித்தான், என்னடா எல்லாரும் வாங்கி கொடுக்குறாங்களே, நம்ம ஏதாவது கொடுக்கணும்னு யோசித்து யோசித்து பார்த்து கடைசியில் அம்மாட்ட ஓடி வந்தான். ஓடி வந்து, அம்மா அம்மா அம்மா, மூத்த அண்ணன் விலையுயர்ந்த சேரி வாங்கிட்டு வந்தாங்க, ரெண்டாவது அண்ணன் விலையுயர்ந்த நகை வாங்கிட்டு வந்தாங்க, ரெண்டையும் விட ஒரு விலையுயர்ந்த ஒன்று தரப்போறேன் அப்படின்னு. என்னடா தரப்போற அம்மா, இங்கே வாங்க அப்படின்னு ஒரு இடத்துல விட்டுக்கிட்டா, ஒரு மேசையில் இருந்த ஒரு தட்டு ஒரு பிளேட் ஒன்று எடுத்து அம்மாட்ட கொடுத்து, அம்மா அம்மா இந்த பிளேட்டை தாத்து பிடிங்க. தாத்து பிடிச்சிட்டாங்க. சாரியை விட நகையை விட ஒரு விலையுயர்ந்த ஒரு பொருளை நான் உங்களுக்கு தரப்போறேன்னு சொல்லி டக்குன்னு ஏறி உட்கார்ந்துக்கிட்டு சொன்னா, அது ரெண்டையும் விட நான் எவ்வளோ விலையுயர்ந்த அம்மா, நான் எவ்வளோ விலையுயர்ந்தவன், என்னையே உனக்கு பரிசாக தாரேன்னு சொன்னதும் அந்த சாரி வாங்கினதை விட காப்பு வாங்கினதை விட அம்மாவுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்கும். அப்படியே கட்டி பிடிச்சிட்டாங்க. சங்க பண்டிகையில் இனி ஆயிரம் ஆயிரம் ஆண்டு சமூகத்தில் படைக்கலான்னு சகோதரனே சகோதரி, ஆயிரம் ஆயிரமாய் கோடி கோடியாய் படைத்தாலும் அவைகளை காட்டிலும் உன்னை நீ கொடுக்கும் பொழுது தான் தெய்வம் மகிழ்ச்சி அடையும், உன்னை நீ கொடுக்கும் பொழுது தான் இறைவன் இயேசு கிறிஸ்து மகிழ்வார். அத்தனை பரிசுகளை காட்டிலும் காணிக்கையை காட்டிலும் தன்னையே கொடுத்த என் பிள்ளை என்று கட்டி பிடிப்பார். ஆக சங்க பண்டிகை என்பது பணத்தால் ஆண்டவரை திருப்தி படுத்துவதல்ல, உங்களை படைத்து ஆண்டவரை சந்தோஷப்படுத்தும் ஒரு பண்டிகை தான் சங்க பண்டிகை. ஆக அந்த சங்க பண்டிகை வாழ்த்துக்களை எங்கள் குழுவின் சார்பாக அன்போடு வாழ்த்தி ஆசி கூறுகிறோம். தொடர்ந்து இப்பொழுது நிகழ்வுக்கு ஆயத்தப்படுகிறோம். இப்பொழுது அன்புக்குரிய சகோதரர் ஜான் பெஸ்லி அவர்கள் ஒரு பாடலை பாட தொடர்ந்து நகைச்சுவை பட்டிமன்றத்தை உங்கள் முன் சமர்ப்பணம் செய்கிறோம். நன்றி.
இருக்கிற ஆடு என்ன ஆடு வெள்ளாடு வெள்ளாடு என்ன கலர்ல இருக்கும் வெள்ளை கலர்ல இருக்கும் பாத்தீங்களா என்ன கண்டுபிடிப்பு ஆக இந்த பக்கம் இருக்குது வெள்ளாடு இந்த பக்கம் இருக்குது செம்மறியாடு ஆனா எது நமக்கு தெரியாது இருந்தாலும் ஆக ஜெயிக்க போறது யார் அப்படிங்கறத தான் இன்னையோட போட்டி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிட்டு ஹலோ நான் மீண்டும் அருமையான அன்பு சகோதரர்களையே பேச அழைக்கலாம் அப்படி நினைக்கிறேன் ஒரே ஒரு சின்ன விஷயம் இல்ல கவனிக்கிறீங்களா ஒரு கைத்தட்டு கொடுங்களே சூப்பர் ஓகே ஒரு சர்ச்சில் வௌவால் பிரச்சனை வௌவால் எப்படி தொங்கும் தலைகீழ வெரி குட் நம்மளை மாதிரி அது தலைகீழ தொங்கிட்டு கிடக்குது கமிட்டியில் ஒன்று கூடி பேசினாங்க கோயிலுக்குள்ள ஒரே வௌவால் பிரச்சனை எப்படி விரட்டுறது ஒரு டீக்குனார் சொன்னார் எல்லாத்தையும் துப்பாக்கி எடுத்து டுமில் டுமில் சுற்றுவோம் அப்படின்னார் உடனே பாஸ்டர் சொன்னாங்க கொலை செய்யாதிருப்பாயாக பைபிள் சொல்லுது அப்படின்னார் ஓகே அப்போ என்ன செய்யலாம் அடுத்தால ஒரு டீக்குனார் சொன்னார் எல்லா வௌவாலையும் பிடிச்சி சாக்குக்குள்ளே போட்டு மண்டைக்காடுக்கு அந்த பக்கம் கொண்டு விட்டுருவோம் அப்படின்னார் ஓடர் அவர் சொன்னார் அது சமய பிரச்சனை வந்துடும் அதனால் அதுவும் வேண்டான்னார் இப்போ டீக்குமாருக்கு கோபம் வந்துட்டு எதை சொன்னாலும் வேண்டாம் வேண்டாங்கன்னு சொல்கிறீங்க நீங்கள் ஒரு ஐடியா சொல்லுங்க உடனே பாஸ்டர் ஒரு ஐடியா சொன்னாருங்க அருமையான ஐடியாங்க நம்ம சர்ச்சில் வௌவால் தொல்லை தானே எல்லா வௌவாலையும் பிடிங்க பிடிச்சி எல்லா வௌவாலுக்கும் ஞானஸ்தானம் கொடுத்துருவோம் அப்படின்னார் ஞானஸ்தானம் கொடுத்தா மூணு வருஷத்துக்கு எங்க வராது சர்ச் பக்கமே வராது என்னைக்கு எலெக்ஷன் சொல்றோமோ அதுக்கப்புறம் தான் எங்க வரோம் சர்ச் பக்கம் வரோம் மூணு வருஷம் நமக்கு தொந்தரவு இருக்காதுங்க அப்படின்னு இன்னைக்கு கிறிஸ்தவனோட நிலைமை இதுதான் பார்த்துக்கோங்க இந்த கிறிஸ்தவர்களில் யார் நற்கந்தமா இருக்கிறது அதான் முக்கியம் அது ஆண்களா ஆண்களா பெண்களா யார முதல்ல பேச கூப்பிடலாங்க டக்குன்னு சொல்லுங்க பெண்கள் பொம்பளை பேச்சு கேட்டவன் என்னைக்கா உருப்பட்டிருக்கானாங்க ஆக கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருப்பது ஆண்களே அப்படிங்கக்கூடிய விவாதத்தை துவக்கி வைக்க வருகிறார் அன்பு சகோதரர் ஜெயசீலன் அவர்கள் கைத்தட்டி வெல்கம் பண்ணுங்களேன் வாழ்த்துக்கள் நன்றி உங்க உற்சாகத்தை விட்டுறக்கூடாது அவர் பேச பேச உங்களுக்கு கருத்து பிடிச்சிருந்தனா கைத்தட்டு கொடுத்து அவரை உற்சாகப்படுத்தணும் சரிங்களா அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அவர் பேசுறப்ப பிடிச்சிருந்தா கைத்தட்டு கொடுக்கணும் பிடிவாதம் எல்லாம் பிடிக்க கூடாது ஓகே ஆதாமுக்கு ஏவாளை தந்து அங்க யாரோ சிரிக்கிறாங்க சிரிச்சு முடிக்கட்டும் ஓகே ஆபிரகாமுக்கு சாராளை தந்து அண்ணாளுக்கு சாமுவேலை இந்து அதிசயமாய் மனுகுலம் தந்தீர் ஆபேலை காயின் கொன்று அன்னையுடன் அண்ணனையே மாற்றி அனனியா சப்பிராளுடன் வஞ்சித்து அலங்கோல மனுகுலத்தையும் கண்டோம் அடுத்தவரை அரவணைத்து ஆணவத்தை அழித்திடுவோம் அன்புதனை பகிர்ந்து ஆண்டவரின் நற்கந்தமாய் மாறுவோம் என்று சொல்லி நித்தியானந்தரும் யாரியா நித்தியானந்தரும் அவரு பாவம் கைலாசத்துக்கு போயிட்டாருங்க ஏக சக்கராதிபதியும் ஒருவரும் சேரக்கூடா ஒளிதனிலே வாசம் பண்ணுகிறவருமாகிய அவரும் சேரக்கூடாத இடத்துலதான் சேர்ந்தார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பொற்பாதம் பணிந்து வணங்கி தன் சரீர நிலை மாறினாலும் சிந்தன நிலை மாறாமல் நல்ல தீர்ப்பு கூற அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களே சரீர நிலை மாறினாலும் ஐயா நான் நல்லா தாயா இருக்கேன் அது நாங்க சொல்லணும் நடுவர் அவர்களே அரை மண்டையோடும் ஆகாத குணத்தோடும் யார் ஆண்களாக பிறந்து ஆண்களுக்குரிய சலுகைகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு இப்போ பெண்களுக்காக வக்காலத்து வாங்க மீசையும் வச்சுக்கிட்டு கண்ணாடியும் போட்டுட்டு கேவலமே இல்லாமல் வெக்கமே இல்லாமல் இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய எதிரணி துரோகிகளே இவர் இப்படிலாம் சொல்றீங்க சொல்றீங்கன்னு நினைச்சு ஒரு சுடிதார் டாப்பை எடுத்து அயன் பண்ணி போட்டு பார்த்துருக்காரு கிழிஞ்சிட்டு கிழிஞ்சிரும் நடுவர்களே நடுவர்களே அதுக்கு வேற ஒரு கதை இருக்கு நான் சொல்லித்தரேன் தோற்று போக போகிறோம் என்று தெரிந்தும் மினுக்கி கொண்டு வந்திருக்கக்கூடிய பெண்களை ஜெயிப்பது நாங்கள் தான் என்று சொல்லி கம்பீர தோற்றமாய் அழகாய் சிரித்து கொண்டு ஆங்கொன்றும் இங்கொன்றுமாய் நின்று கொண்டு அமர்ந்து கொண்டு இருக்கின்ற எண்ணணி ஆண்களே எதிரிகளின் கபட பேச்சை கச்சிதமாய் கலங்கடிக்க காத்திருக்கும் எண்ணணி நண்பரே நடந்து போயிட்டு இருக்கக்கூடிய எண்ணணி நண்பரே உங்கள் எல்லாருக்கும் வணக்கத்தை சொல்லி நடுவர் அவர்களே இன்னைக்கு தலைப்பு என்ன நமக்கே குழப்பம் தான்
எனக்கு குழப்பம் இல்லை நடுவரவர்களே, நான் சொல்றேன் கிறிஸ்துவில் நற்கந்தமாய் இருப்பது, அதாவது வாசனை வீசுவது, மற்றவர்களுக்கு மனம் கொடுப்பது ஆண்களா பெண்களா, அதுல என்னையா சந்தேகம்? உங்களுக்கு வாங்குற காசுக்கு பேசணும், வரக்கூடாதுங்களே அது பேசலாம், ஆனா சந்தேகம் வரக்கூடாது. என்னைக்குமே ஒரு சமூகத்துல கிறிஸ்துவின் நற்கந்தான்னு சொன்னாலே அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு சிறப்பானவர்கள் ஆண்கள் தான், பெண்களை சொல்லவே முடியாது. ஐயா பெண்களை எப்படி ஐயா கிறிஸ்துவின் நற்கந்தம்னு சொல்ல முடியும்? ஒண்ணு வேண்டாம், ஆண்டவர் முதலாவது ஆதாமே படைச்சாரு. அந்த ஆதாம் ஒரு ஆண்மகன் படைச்சு அழகா ஏதேன் தோட்டத்துல ஆண்டவருக்கு கையை பிடிச்சிட்டு ஒவ்வொரு நாளும் அந்த தோட்டத்துக்குள்ளாடி ஆண்டவரின் நற்கந்தமாய் அப்படியே உலாவிட்டு வந்தான். பாத்துக்கோங்க, என்னைக்கு இந்த பொம்பளை ஏவாள் அந்த இடத்துல கால் வச்சாலோ விளங்காம போச்சு ஐயா, இவங்க நற்கந்தமா, மொத்த துர்க்குணத்தின் எடுத்துக்காட்டுகள் சாட்சிகள் பெண்கள் ஐயா. சில வீடுகளை பாத்தீங்கன்னா தெரியும், கல்யாணத்துக்கு முன்ன வரைக்கும் அந்த வீட்டுல அண்ணன் தம்பி மாதிரி நல்லா தான் இருந்திருப்பாங்க பாத்துக்கோங்க. எப்போ ஒரு பெண் அது ஒரு பிசாசு மாதிரி அந்த வீட்டுக்குள்ள போகுதோ வீடு 2000 பாத்துக்கோங்க. அது வரைக்கும் நல்லா இருந்த வீடு 2000, காம்பவுண்ட் 2000, அடுக்கலை 2000, கடைசியில பாத்தீங்கன்னா அம்மாவும் அப்பாவும் தனி அறையில போட்டு அடைச்சிடுவாங்க. இதுதான் நடக்குது. இவங்கள எல்லாம் நற்கந்தம்னு சொல்ல முடியுமா நடுவரவர்கள்? அதானே முடியாது ஐயா. ஒண்ணு இல்ல, சில ஆட்டோக்கு பின்னாடி அழகான ஒரு தத்துவம் போட்டிருப்பான், என்னன்னா சீரும் பாம்பை நம்பு சிரிக்கும் பெண்ணை நம்பாதே நீ போட்டிருப்பான். உண்மைதான் நடுவரவர்கள், நம்ம எல்லாம் சிரிச்ச பெண்ணன் பார்த்து நம்பிதான் இப்படி ஆகி போனோம் நடுவரவர்களே. ஒரு காட்டுல இருக்கக்கூடிய சிங்கம் புலி கரடி யானை இது எல்லாத்தையும் நம்பலாம், ஆனா பொம்பளைங்களை நம்பவே கூடாது ஐயா. நம்பிதான் நான் மாஸ்க் போட்டுட்டு வந்து இருக்காரு. ஒண்ணு இல்ல, இவர் 2 வருஷத்துக்கு முன்னாடி என கூடல சேர்ந்து நானும் இவரும் நண்பர்கள், ஒரே ஊரை சேர்ந்தவங்க, ரெண்டு பேரும் ஆண்கள் பக்கம் தான் பேசிட்டு இருந்தோம். ஐயாவுக்கு தெரியும், இப்படி அவருக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம் முடிஞ்சு. கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு ஒரு ப்ரோக்ராம், ஒரு மாதம் கழிச்சு ஒரு ப்ரோக்ராமுக்கு நாங்கள் ரெடி ஆகணும். நான் அப்போ அவனை கூப்பிட்றதுக்கு வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போன உடனே ரெண்டு பேரும் இருந்து பேசிகிட்டு இருந்தோம். பேசிகிட்டு இருந்த உடனே அடே இன்னைக்கு என்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்திருக்கா அன்னைக்கு சொன்ன தலைப்புக்கு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவன் ஒரு பாட்டு பாடி கேட்டான். பொண்டாட்டி அங்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்தான். என்கிட்ட பாடினான் என்ன தெரியுமா? ஒன்றும் இல்லை, அழகான ஒரு பாட்டு கேட்டுக்க, இது நான் புதுசாக எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாடினா பாடுறா அப்படின்னு பாடினான். ஆனை வர்றதை பாருங்கப்பா, அது அசைஞ்சு வர்றதை பாருங்கப்பா, ஆனை போல யாம் பொண்டாட்டி ஆளையும் அழக பாருங்கப்பா, ஐயோ குதிரை வர்றதை பாருங்கப்பா, அது குதிச்சு வர்றதை பாருங்கப்பா, குதிரை போல யாம் பொண்டாட்டி குதிக்கும் அழக பாருங்க. இப்படி பாடிட்டு தலையில கை வச்சான். நான் என்னன்னு பார்த்தா பின்னாடி அங்கே அக்கான்னு உருன்னு பார்த்தான். ஒன்றும் இல்லை, அன்னைக்கு உங்ககிட்ட வந்து சொல்லிட்டு போனான், அடுத்த நாள்ல இருந்தே கச்சி மாறி போனான். ஆமா ஐயா, நல்ல இறைதா ஆடியோ கேட்கலையா? கேட்கலையா? ஆமா, இந்த பெண்களை பத்தி பேசினா இப்படிதான் இருக்கும் நடுவரவர்களே. அதுதான் சொல்றேன், கிறிஸ்துவின் நற்கந்தம்னா அது ஆண்கள் தான், அதுல எந்த மாற்று கருத்து நடுவு கிடையாது நடுவர்களே. இப்பதான் எனக்கு கல்யாணம் முடிஞ்ச புதுசுல இப்ப பேசுற அழகா கேக்குதா? தெளிவா கேக்குதாமா? பின்னாடி கேக்குதானே? கேக்குதானே? ஆ ஓகே சூப்பர். கல்யாணம் முடிஞ்ச புதுசுல நானும் எனக்கு பொண்டாட்டியும் வெளியே போகலன்னு சொல்லி கிளம்பணும் பார்த்துக்கோங்க. என் வீட்டில் பாத்ரூம் இல்லையோ? ஓகே ஓகே, யூ கண்டினியூ. நடுவரவர்களே, நான் சொல்ல வந்தது விருந்தினர் வீட்டுக்கு போவதுக்கு பைக்கில் போகலாம்னு சொல்லி கிளம்பணும். ஓகே, ஏன்னா மைக் அரைகுறையாக இருக்குதா, கேட்குறவங்க தப்பாக புரிஞ்சுக்குவாங்க, அதுக்கு தான். இப்போ தெளிவாக கேட்குது நடுவரவர்களே, உங்களுக்கு தான் காது ஓட்டணும்னு நினைக்கிறேன். நடுவரவர்களே, நாங்களும் போகலான்னு சொல்லி கிளம்பினோம். அப்போ புதுசாக கல்யாணம் முடிஞ்சதுனால நான் போய் பைக் எடுக்க போனேன். ஏன்னா பொண்டாட்டி புறப்படுறதுக்கு போனேன், பொம்பளைங்க ரெடியாக போனால் எவ்வளோ லேட் ஆகணும்னு தெரியாதா? நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். எனக்கு அம்மா அப்போ தான் ஓடி வந்து, இடையே புதுசாக வெளியே முதல் முதலாக போகிறேன், போகும்போது கொஞ்சம் பூ வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு போடான்னாங்க. அப்போ எனக்கு பொண்டாட்டி அப்படியே மெதுவாக வந்துன்னு பார்த்துட்டு ஓடி வந்தான். கிட்ட வந்தோடனே எங்கள் அம்மா அப்படியே போயிட்டாங்க. போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புனா பைக்கில் ஏறினா எனக்கு ஷோல்டரை பிடிச்சிக்கிட்டேன். பிடிச்சிட்டு மெதுவாக கேட்டான், என்னங்க என்னங்க உங்கள் அம்மா என்னங்க சொன்னாங்க அப்படின்னா. நானும் கொஞ்சம் சஸ்பென்ஸாக இருக்கட்டுமே, ஒரு நிமிஷம் பொறுத்துக்கமா இப்போ சொல்லிடுறேன்னு அப்படி பைக்கை ஃபைங்கன்னு எடுத்தேன். கொஞ்சம் தூரம் போனோம். கொஞ்சம் தூரம் போகும்போது திரும்பியும் அப்படியே இருத்தி பிடிச்சான். இருத்தி பிடிச்சிட்டு என்னங்க என்னங்க அப்படின்னா, நானும் என்னவா அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லை உங்கள் அம்மா என்னங்க சொன்னாங்க, என்னதான் பூக்கடை பக்கத்தில் வந்துட்டேன், ஒரு நிமிஷம் பொறுத்து இப்போ உடனே சொல்லிடுறேன் அப்படின்னு. கொஞ்சம் தூரம் போச்சு, வேகமாக போயிட்டு இருந்தேன். இருத்தி பிடிச்சா கடுப்பாகி
உங்க அம்மா என்னங்க சொன்னாங்க நீ புடிச்சு உதற நானும் பைக்கும் பொண்டாட்டியும் பொத்தடின்னு ரோட்டில் உள்ள அவர் ரோட்டுக்கு அந்த பக்கம் நான் இந்த பக்கம் வண்டி இதில் கிடக்குது நானும் அப்படியே பார்த்தேன் எனக்கு கை காலெல்லாம் அடிபட்டு நடுவர்களே அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தேன் எந்திரிச்சா சாரி அப்படி தட்டிட்டாங்க வந்து ஓடி வந்தா இந்த அந்த சிறுமாலெல்லாம் நடக்க போல சாரியை கிழிச்சு கெட்டு போட போல நீ பார்த்துட்டு இருந்தேன் ஓடி வந்தா கிட்ட வந்தா என்னங்க என்னங்க உங்கள் அம்மா என்னங்க சொன்னாங்க ஐயா மாப்பிள்ள உயிரோடி இருக்கானா அடிபட்டுருக்கா அது முக்கியம் இல்லை உங்கள் அம்மா என்னங்க சொன்னாங்க இவங்களெல்லாம் கிறிஸ்துவின் நற்கம் தானி சொன்னேன் நடுவர்களே இப்படிதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி உண்டு தம்பியை பார்த்தா அப்படி சும்மா ஸ்பைடர்மேன் போல பல்சர் 220 பைக்ல அப்படியே பறந்து போவான் பாருங்க அவனை பார்க்கறதுக்கே அவ்வளவு அழகா இருக்கும் அழகா போயிட்டு இருந்தான் ஒரு 3 மாசம் கழிச்சு தம்பியை பார்த்தேன் தம்பி ஒரு ஸ்பிளண்டர் பைக்ல அப்படியே ஜென்டில்மேன் போல வந்தான் ஆனா அப்படின்னா நான் என்னடா ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது அப்படியே பரத்தில் போயிட்டு இருந்தேன் இன்றைக்கி இப்படி நிற்கிறிய அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அண்ணன் சொன்ன அண்ணே எனக்கு கல்யாணம் ஆகிட்டேன் அப்படின்னா ஐயோ இன்னை கல்யாணம் முடிஞ்சதுக்கு இந்த கெட்டப்புக்கு என்னடா சம்பந்தம் ஒன்றும் இல்லைனே என்னைக்கு கல்யாணம் முடிஞ்சோ அன்னைக்கே லோன் மேன் ஆகி போனேன் அப்படின்னா அது எப்படா எல்லாரும் கல்யாணம் முடிஞ்ச புதுசில் பொண்டாட்டிகிட்டே கேட்குறது போல் நானும் கேட்டேன் உனக்கு என்னம்மா வேணும்னு கேட்டேன் அதுக்கு அவ கேட்டா பாருங்க என்ன கேட்டாங்க என்னடா கேட்டா அப்படின்னு சொல்லி கேட்டா தம்பி சொன்னா ரொம்ப ரொம்ப நானும் கேட்க மாட்டேன் அத்த மனசுல ஒன்னும் வைக்காதீங்க ரொம்ப ரொம்ப நானும் கேட்க மாட்டேன் அத்த மனசுல ஒன்னும் வைக்காதீங்க கை நிறைய தங்க காப்பு வேணும் அது நான் என் 16 ஆக இருக்க வேணும் 5 பவுன் நெக்லஸ் 4 வேணும் அதில் வைரமும் பதக்கமும் வைக்க வேணும் காலுக்கு 2 கொலுசு வேணும் அது சிலு சிலுக்க 2 தொங்க வேணும் ஒட்டியான 1 போதுமாமான் ஒட்டியான 1 போதுமாமா மிச்சம் வந்தாலும் மோதிரம் வாங்கலாமே இப்படி ரொம்ப கேட்க மாட்டேன் சொல்லி ஒரு ஜுவல்லரி கடையே கொண்டு இறக்கிட்டா ஐயா இவங்கள் எல்லாம் குடும்பத்தை இந்த உலகத்திலையும் சரி குடும்பத்திலையும் சரி சமூகத்திலையும் சரி கிறிஸ்துவின் நற்கந்தனி எப்படி நடுவர் அவர்களை சொல்ல முடியும் குடும்பத்துல இன்னைக்கு மொத்தத்துல சீரழிச்சு சின்னாபின்னமாக்கி ஒன்னு இல்லாம ஆக்கிட்டு இருக்கிறது இந்த பொம்பளைங்க வேலை இவங்க எல்லாம் குடும்பத்தை இந்த கிறிஸ்துவின் நற்கந்தனி எப்படி சொல்ல முடியும் முடியாது மாஸ்க கலத்த சொல்லுங்க அப்பதான் ஏதாவது மாற்ற வருமானி தெரியும் ஒன்னு வராது நடுவரவர்களே மொத்த கொரோனாவையும் முடிச்சு கொண்டு இருத்தி வச்சிருக்கீங்க நடுவரவர்களே இந்த பெண்களுக்கு குணத்தை நீங்க பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 11 அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு பெண்களுக்கு அவர்களுடைய தலைமுடி வந்து அவர்களுக்கு மகிமையாயிருக்கு கிரீடமாயிருக்குன்னு சொல்லியிருக்கு ஆனா இன்னைக்கு அந்த முடி படக்கூடிய பாட பாத்தீங்கன்னா சில அக்காமார் அப்படியே கட் பண்ணி போட்டிருப்பாங்க இது என்னமா மங்கி கட்டிங் இதை விட ஒரு பெரிய கொடுமை என்னன்னா அப்படியே தூக்கி இப்படியே கொண்டு வச்சிருப்பாங்க இது என்னமா பஃபு பஃபு பஃபுன்னு பல மாப்பிள்ள மாதிரி பண்ணு வாங்கி திங்க வர காசு இல்லாம அலைகிறாங்க நடுவர்களே இதை விட ஒரு பெரிய கொடுமை என்னன்னா அப்படியே கொண்டு சுத்தி சுலத்தி மேல கொண்டு சுனாமி போல வச்சிருப்பாங்க இது என்னமா இது கர்லிங் பல வீட்டில் கர்லிங் கர்லிங்னு கிருளை இல்லாமல் போச்சு ஐயா இவங்களெல்லாம் கிறிஸ்துவின் நற்கந்தோணி முடியாதவர்களே நடுவர்களே முதல்ல கிறிஸ்துவின் நற்கந்தமாக இருக்கன்னா அதுக்கு சில குணநலங்கள் வேணும் சொல்லுங்க ஐயா முதல்ல விட்டு கொடுக்கக்கூடிய பண்பு இருக்கணும் நடுவரவர்களே விட்டு கொடுக்கக்கூடிய பண்பு நலம் ஒரு பெண்கள்கிட்ட பார்க்க முடியுமா முடியாதையா வேதத்துல ஈசாக்குன்னு ஒரு ஆண்மகன் இருந்தான் அந்த ஆண்மகன்கிட்ட பார்க்கலாம் விட்டு கொடுக்கக்கூடிய பண்பு அவன் ஒவ்வொரு கேராருங்களுடைய இடத்துல ஒவ்வொரு துறவு தோன்றான் அங்கே வரக்கூடிய மேய்ப்பர்கள் சொல்கிறாங்க இது எனக்குள்ளது எனக்குள்ளதுங்கிறாங்க வச்சுக்க வச்சுக்கன்னு விட்டு கொடுத்துட்டு போனாயா அதான் ஏன் ஆண்கள் நற்கந்தம் கிறிஸ்துவின் நற்கந்தமணி வாழ்க்கையில் காண்பித்தவர்கள் ஆண்கள் நடுவரவர்களே ஆனால் பெண்கள்கிட்ட அந்த குணத்தை பார்க்க முடியாது ஒன்று வேண்டாம் நடுவரவர்களே கிறிஸ்மஸ் டைமில் பெண்கள் சங்கம் எல்லா சங்கமும் நடக்கும் பெண்கள் சங்கம் நடக்கும்போது ஒரு பரிசு குறையிட்டு அன்னைக்கு அந்த இடத்துல நடக்கக்கூடிய கலவரத்தை பார்த்தீங்கன்னா பாஸ்டருக்கு சுவாலி முடிஞ்சு கமிட்டிக்கு சுவாலி முடிஞ்சு அதுல சண்டையை செருக்க வரவனுக்கு வாழ்க்கை முடிஞ்சு நடுவரவர்களே இவங்கள் எல்லாம் எப்படி கிறிஸ்துவின் நற்கந்தன் சொல்ல முடியும் ஆமாங்க அதாவது எல்லா சர்ச்சிலையும் சண்டே ஸ்கூல நடத்திடலாம் பார்த்துக்கோங்க எண்டவரை நடத்திடலாம் பார்த்துக்கோங்க ஆண்கள் சங்கத்தை நடத்திப்படலாம் பார்த்துக்கோங்க ஆனா ஒரே ஒரு சங்கத்துல தான் எப்பவும் பார்த்தால் நிறைய பாட்டு பாடுவாங்க நிறைய ஜவம் பண்ணுவாங்க நிறைய அந்நிய பாசக்காரங்கெல்லாம் அந்த குரூப்புக்குள்ள தான் இருப்பாங்க பார்த்துக்கோங்க வரம் பெற்றவங்களெல்லாம் அந்த குரூப்புக்குள்ள தான் இருப்பாங்க ஆனால்
அத்தனை பிசாசுகளா இருக்கும் பாத்துக்கோங்க. ஒண்ணு கூட சமாளிக்க முடியாது. அத கோயிலுக்குள்ள வச்சுக்கிட்டு படக்கூடிய அவஸ்தை, அதுலும் சில பாஸ்டர்ஸ் எல்லாம் படுவாங்க அவஸ்தை பாருங்க. ஐயோ, எல்லா சங்கத்தையும் நடத்திவிடலாம். அந்த பெண்கள் என்ன சங்கங்க? ஐக்கிய சங்கம். ஐக்கிய சங்கங்கிறாங்க. உலகத்துல இல்லாத ஐக்கியம் அங்கே அங்க இருக்குது. ரெண்டு அக்கா மாதிரி சேர்ந்து உட்கார்ந்துட்டு பார்ப்போம், ஐக்கியத்தை பார்க்கலாம். ஒரு பரிசு ஒரு நாள் மாறிட்டு தெரியும் ஃபைனல் டே எப்படி இருக்கு அப்படி. இதுதான் பெண்கள் ஐக்கிய சங்கம், அதுதான் அவர் சொல்றார். நடுவரவர்களை இப்பவே உங்களை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, அது ஒன்றும் பிரச்சனை. நடுவரவர்களே, இவங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் நற்கம் தான். திருச்சபையில தான் இப்படி இருக்குன்னு பார்த்தா வெளியில பார்க்கலாம். ரேசன் கடைக்கு போனீங்கன்னா மண்ணனை வாங்க போகக்கூடிய இடத்துல அந்த கேனை எடுத்து ஒரு அக்கா அடுத்த காலுக்கு மண்டையில் அடிப்பாங்க பாருங்க. இதுவும் பழைய காலத்துல, இப்பவாவது வீட்டுக்கு ஒரு பைப்புன்னு சொல்லி கொண்டு கொடுத்துட்டாங்க. இதுக்கு முன்ன காலத்துல எல்லாம் பைப்புல தண்ணி எடுக்கும் போது நடக்கக்கூடிய கூத்த பாத்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய குடம் அடுத்த வீட்டுல போய் உள்ள நடுவரவர்களே, இவங்க எல்லாம் எப்படி விட்டு கொடுத்து? ஒண்ணு இல்ல, ஒரு எனக்கு தெரு ஒரு ஒரு வீட்டுல மாமியாரு மருமக ரெண்டு பேரும் ஒரு நாள் சாயங்காலம் புதன்கிழமை வீட்டுல இருந்தாங்க. அப்ப வீட்டுல இருக்கும்போது அப்ப மாமியார் போய் டிவிக்கு முன்னாடி போய் இருந்துட்டு சீரியல் போட்டாங்க. சீரியல் போட்டா மாமியார் சன் டிவில தான் பார்ப்பாங்க. ஆனா இந்த அக்கா மருமக என்ன செய்வானா, சீ தமிழ்ல தான் பார்ப்பாங்க. நான் பேசுறது கேக்குதா? கேக்குதாங்க. ஓகே, சூப்பர். சீ தமிழ்ல தான் பார்ப்பாங்க. இப்ப என்ன ஆச்சுன்னா, புதன்கிழமை மருமகளுக்கு சீ தமிழ்ல பார்க்கணும், மாமியாருக்கு சன் டிவியில பார்க்கணும். இப்ப மருமக பார்த்துக்கிட்டே இருந்தா, மாமியார்கிட்ட கேட்டு கேட்டு இருந்தா, மாமியார் கொடுத்த பாடு இல்ல. இப்ப பார்த்துக்கிட்டே இருந்த மருமக அப்பந்தான் சர்ச்சில் அங்க டொங்கன்னு ஃபர்ஸ்ட் பெல் அடிக்க 6:30 ஓடி போனா மாமியார் கையில இருந்து ரிமோட்டை பிடிங்கிட்டு ஓடி போயிட்டா சர்ச்சுக்குள்ளாடி. இப்போ மாமியார் மருமகளுக்கு பின்னாடி கிடுகிடுன்னு ஓடி போக, மருமக ஒரு பெஞ்சில், மாமியார் பின் பெஞ்சில போய் உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்த உடனே பாட்டு பாடிட்டே இருந்தாங்க எல்லாரும். 7:00 ஆச்சு, செகண்ட் பெல் அடிச்சு, பாஸ்டர் ப்ரேயர் பண்ணிட்டு எல்லாரும் எந்திரிச்சு வர வேண்டும் என்ன தரிசை பாடலை பாடுவோம்னு சொல்ல எல்லாரும் எந்திரிச்சிருந்தாங்க. இப்போ பாட்டு தொடங்கின உடனே அக்காளுக்கு பின்னாடி இருந்த மாமியார் தொடங்கினாங்க. தர வேண்டும் மருமகளே டிவி ரிமோட்டை என்னிடம், ஆகா. தர வேண்டும் மருமகளே டிவி ரிமோட்டை என்னிடம், தரவில்லை என்றால் மண்டையை உடைப்பேன் பல்லையும் உடைத்திடுவேன். இப்படின்னு சொல்லி மாமியார் பாட மருமக கோவப்பட்டுக்கிட்டு இப்ப முன்னாடி இருந்து தொடங்கினா பாருங்க. புக்கையும் எடுத்து இப்படி வச்சுட்டு பாத்துக்கிட்டேன். தரமாட்டேன் மாமியாரே டிவி ரிமோட்டை உன்னிடம், திரும்பவும் கேட்டால் வாயை உடைப்பேயோ காலையும் முறித்திடுவேன். நடுவர் அவர்களே, சர்ச்சில இன்னைக்கு இப்படி நடந்துகிட்டு இருக்கு. இவங்க ஒரு டிவி ரிமோட்டையே விட்டு கொடுக்க மாட்டாங்க. இவங்க கிறிஸ்துவுக்காக நாங்க நற்கந்தமா வாழ்றோம் சொல்லி எல்லாத்தையும் விட்டு கொடுத்து வாழக்கூடியவங்களா? அதான முடியாத நடுவரவர்களே, சிறந்த எடுத்துக்காட்டுனா கிறிஸ்துவின் நற்கந்தங்கள் ஆண்கள் மாத்திரம்தான். நடுவரவர்களே, என்ன கிறிஸ்துவின் நற்கந்தமா இருக்கணும்னா திருப்தியான குணம் இருக்கணும், திருப்தியோடு இருக்கக்கூடிய குணம் இருக்கணும். அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு வேதத்துல எல்கானாங்க கூடிய ஒரு ஆண்மகன் மாத்திரம்தான் நடுவரவர்களே. ஒண்ணு இல்ல, அவருக்கு ரெண்டு மனைவி, ஒன்னு அண்ணாள் இன்னொன்னு பெண்ணினாள். இப்போ இந்த அண்ணாளுக்கு குழந்தை இல்ல. அந்த இடத்துல ஒவ்வொரு வருடமும் அவங்க ஆலயத்துக்கு போறது வழக்கம். அவங்க வழக்கத்தின்படி ஆலயத்துக்கு போனாங்க. இந்த பெண்ணினால் இந்த பொம்பளை நடுவரவர்களே இன்னொரு பெண், அந்த பெண்ணுக்கு குணத்தை உள்ளத்தை தெரிஞ்சுக்கிடாத பெண்கள் தான் இந்த பெண்கள் ஐயா. இந்த பெண்ணினால் அந்த அண்ணாவை பார்த்து, நீ மலடி மலடி, உனக்கு குழந்தை இல்லை, நீ எல்லாம் இப்படி இருக்கிற. ஒவ்வொரு நாளும் கேவலப்படுத்தி ஏளனப்படுத்தி அழுதுகிட்டு இருந்த அந்த அண்ணால எல்கான அந்த ஆண் மகன் கிட்ட போனான். ஏன் நீ அழுற? நீ அழாத, ஏன் அழுற? உனக்கு 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகமல்லவா என்று சொல்லி தேற்றினாரே. கிறிஸ்துவின் நற்கந்தமாய் தன்னை அவளிடத்திலே காண்பித்தனே. அதுதான் நாங்கள் பெண்கள் இடத்துல அந்த குணமே கிடையாது. அதுவரவர்களே, என்ன கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கணும்னா உத்தமமான குணம் இருக்கணும். உத்தமமுடையவர்களாய் வாழணும் நடுவரவர்களே. வேதத்துல உத்தமத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டுனா நோவாங்க கூடிய ஒரு ஆண்மகன். இந்த நோவாவின் உத்தமத்தை பார்த்ததுனால அவன் கிறிஸ்துவின் நற்கந்தம் என்னுடைய நற்கந்தம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கண்டதுனால ஒரு பெரிய அழிவு வந்த இடத்துல எல்லாரும் அழிஞ்சு போனாங்க. ஆனா இந்த நோவாவின் குடும்பம், அங்க அவருடைய மனைவி இருந்தாங்க, பிள்ளைங்க இருந்தாங்க, பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் நிறைய பேர் இருந்தாங்க. இவங்க எல்லாம் காப்பாற்றப்பட ஒரே காரணம், நோவா என்ற ஒரு ஆண்மகனுடைய உத்தமத்தை, அவன் கிறிஸ்துவின் நற்கந்தமா இருக்கிறான் என்ற அந்த உத்தமத்தை பார்த்ததுனால. அழகு, அழகு. பெண்களை, ஒரு பெண்களை சொல்ல முடியுமா? முடியாது.
இவங்கெல்லாம் எப்படி நற்கந்தம் ஒண்ணு இல்ல ஏரோதியால் தனக்கு பிள்ளட்ட சொல்றா நீ போய் டான்ஸ் ஆடு கேட்ட உடனே யோவான் சொன்னானே தலைய வெட்டிடுவாணி இதுதான் இவங்களுக்கு நற்கந்தம் இன்னைக்கு இந்த சமூகத்திலயும் திருச்சபையிலயும் ஆனா ஆண்கள் அப்படி இல்ல கிறிஸ்துவுக்காய் தங்களை இழந்து நற்கந்தமாய் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டிருப்பவர்கள் எங்கள் ஆண்கள் நடுவர்களே நடுவர்களே கடவுள் முதலாவது படைத்தது ஒரு ஆன்மகன் ஆதாம் விசுவாசிகளின் தந்தை ஒரு ஆன்மகன் ஆபிரகாம் சிறந்த தலைவர் ஒரு மோசே அவரும் ஆன்மகன் நடுவர்களே ஞானத்தில் சிறந்தவர் சாலமோன் வீரத்தில் சிறந்தவர் தாவீது அது மாத்திரமல்ல கடவுளால் அடக்கம் பண்ணப்பட்ட ஒரே மனிதன் என்றால் ஒரு ஆன்மகன் மோசே மாத்திரம்தான் நடுவர்களே ஏனென்றால் கிறிஸ்துவுக்காக தன்னையே நற்கந்தமாய் ஒப்படைத்த ஒரு மனிதன் நடுவர்களே இந்த பெண்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா நடுவர்களே பாவத்தின் பிறப்பிடம் ஒரு பெண் ஏவாள் ஆதாமுக்கு ஆபிரகாமுக்கு ஆகாரை கொடுத்தவள் ஒரு பெண் சாராள் நம்பி வந்தவரை கூடாராணியால் நெற்றியில் அடித்து கொன்றவள் ஒரு பெண் யாகே நல்ல ஆலோசனை சொல்ல வேண்டிய பிள்ளைக்கு யோவான் ஸ்நானகனின் தலையை கேட்டனுப்பியவள் ஒரு பெண் ஏரோதியாள் ஒருவனை நேசித்து மற்றவளை பகைத்தவள் ஒரு பெண் ரபைக்காள் ஆனால் ஆண்கள் அப்படி அல்ல நடுவரவர்களே முற்காலத்தில எல்லாம் பெண்கள் ஆண்களுக்கு காலில் விழுந்து வணங்குவாங்க இன்னைக்கு பெண்கள் ஆண்களுக்கு காலை வாரி விட்டுருவாங்க நடுவரவர்களே ஆமாங்க இவங்கள அதாவது நீங்க இப்ப நமக்கு எல்லாம் தெரியாது ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்ன உள்ள பெரியவங்க அவங்க வீட்டுக்கார்கிட்ட பழகின விதங்களை நீங்க இந்த படங்கள்ல பார்த்துருப்பீங்க எப்படின்னா வீட்டுக்காரரு வீட்டுக்குள்ள வாராருன்னா அந்த வீட்டுக்கார அம்மா மனைவி என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா துணியை எடுத்து அப்படி தலைக்கு மேல அப்படியே முக்காடு மாறி போட்டுக்கிட்டு சுவாமி வாருங்கள் சுவாமி தண்ணீர் கொண்டு வரட்டுமா சுவாமி அப்படி சுவாமி சுவாமி சுவாமின்னு கூப்பிடுவாரு அந்த உறவுல ஒரு தெய்வீக ஒரு உறவே இருக்கும் பார்த்துக்கோங்க அது ஒரு காலத்தில் இருந்திருக்கு அதுக்கு பிறகு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த சுவாமி போயிடுச்சு அதே வீட்டுக்காரர் வீட்டுக்குள்ள வர்றப்போ நாதா என் பிராணநாதா பாருங்கள் பிராணநாதான்னு பக்கத்து வீட்டில் இருக்க நாதன் ஓடி வந்திருக்கான் ஏமா அப்படின்னு அந்தால பார்த்தாங்க இதுவும் குழப்பமா இருக்கு அப்படின்னு நாதா அப்படிங்கிறத விட்டுட்டாங்க அதுவும் கொஞ்சம் நாளில் போயிடுச்சு அப்போ வீட்டுக்காரர் எப்படி கூப்பிடலாம் அப்படின்னு யோசித்து அடுத்தால ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சாங்க பார்த்துக்கோங்க மாமா எப்படி வீட்டுக்காரரை எப்படி கூப்பிடுறது மாமானி கூப்பிட மாப்பிள்ளைக்கு அப்பா வந்திருக்காரு ஏமா அப்படின்னு இருக்காரு வாங்கங்க நான் என் வீட்டுக்காரரை கூப்பிட்டேன்னு சொல்ல அந்த மாமாவும் கொஞ்ச நாளில் காணாமல் போயிட்டு அப்போ வீட்டுக்காரரை எப்படி கூப்பிடுறது அப்படின்னு யோசித்து அடுத்தால ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சாங்கங்க பயங்கரமான வார்த்தைங்க அப்பா எப்படிங்க அப்பா உன்னை பெத்த பிள்ளையும் அப்பா அப்படிங்க பாவி மனுஷன் யாரை யாரை பெத்தாருன்னே தெரியாமல் போச்சுது இன்னைக்கு இந்த வார்த்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போயிட்டே இருக்கு அதுக்கு அடுத்தால் ஒரு வார்த்தை வந்துச்சுங்க எந்த தமிழ் டிக்ஷனரியிலும் இல்லாத ஒரு வார்த்தைங்க என்ன வார்த்தை தெரியுங்களா ஏங்க ஏங்க எங்கே இருக்கீங்க ஏங்க அவர் ஏங்கியே செத்து போயிடுவார் ஏங்க ஏங்கனா ஒரே ஏக்கம்தான் ஆக இதுவும் கொஞ்ச நாளில் காணாமல் போய் இப்போ ஒரு ட்ரெண்ட் பார்த்துக்கோங்க உங்களுக்கு தெரியுமா டாசிலின் எங்க இருக்க நீ வரச்சுல பூ வாங்கிட்டு வந்துரு சரியா அங்கெல்லாம் பார்த்துட்டு நிக்காத டாசிலின் சரியா வீடு சந்திச்சோமா வந்தமான்னு இருக்கணும் சரியா இன்னைக்கு இப்படிதான் போயிட்டு இருக்கு பாத்துக்கோங்க எங்க போய் மரியாதையெல்லாம் எடுத்து பாக்குறது ஐயா யூ கண்டினியூ ஐயா நடுவர்களே இரவில் நம் நாட்டில் சூரியன் ஒருபோதும் உதிப்பதில்லை மலராமல் மலர்கள் மணப்பதில்லை கனவுகள் ஒருபோதும் ஜெயிப்பதில்லை அலைகள் ஓய்வு எடுப்பதில்லை இது எல்லாம் எப்படி நடப்பதில்லையோ அதுபோல பெண்களால் கிறிஸ்துவின் நற்கந்தங்களாய் வாழவே முடியாது நடுவரவர்களே ஆனால் எங்கள் ஆண்கள் அப்படி அல்ல குடும்பத்தை முதுகெலும்பாய் கட்டி காப்பவர்கள் நம்பி வந்தவரை வாழ வைப்பவர்கள் பிறர் மீது அன்புள்ளவர்கள் பிறருக்கு கொடுப்பவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் கிறிஸ்துவுக்காக தங்களை இழந்து நற்கந்தமாய் வாழ்பவர்கள் அது மாத்திரமல்ல நடுவரவர்கள் நற்கந்தம் என்றால் மன்னிப்பதற்கு சிறந்தவன் ஒரு யோசைப்பு ஜபத்தில் சிறந்தவன் ஒரு தானியல் உதவிக்கு சிறந்தவன் ஒரு நல்ல சமாரியன் பக்திக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இரக்கத்திற்கு ஒரு ஆண்மகன் நூற்றுக்கு அதிபதி உழைப்புக்கும் ஆண்கள் அதுபோல இந்த மேடைக்கும் அழகு சேர்ப்பது ஆண்கள் தான் நடுவரவர்களே ஆக எங்கு போனாலும் எங்கு சென்றாலும் கிறிஸ்துவின் நற்கந்தமாய் வாழ்வதும் வாழ்ந்து கொண்டிருப்பதும் இனி வாழப்போவதும் எங்கள் ஆண்களே 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 என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் எப்பா அருமையா பேசினாரு அதுல ஒரு விஷயம் ரொம்ப அருமையா பிடிச்சிருந்தது என்ன அப்படின்னா மோசேக்கு ஆண்டவர் சொல்லுவாரு
நீ எங்க போறது இல்ல கானானுக்குள்ள போறது இல்ல அப்படினு ஒரு தண்டனையை கொடுத்துருவார் வயசு ஆயிரம் போற வழியில என்ன செய்துருவாரு மரிச்சிருவாரு என்ன ஆச்சரியம் அப்படினா வனாந்தரத்தில் எத்தனையோ பேர் மரிச்சிருக்காங்க அப்பெல்லாம் நடக்காத ஒரு விஷயம் மோசே மரணம் அடைஞ்சப்போ நடக்கும் என்ன விஷயங்க அந்த வனாந்தரத்தில் ஆண்டவரே இறங்கி வருவார் இறங்கி வந்து அந்த மோசையை சுமந்து கொண்டு போய் யார் அடக்கம் பண்ணுவா சொல்லுங்கங்க முடிங்க இத யார் அடக்கம் பண்ணுவா ஆண்டவரே அடக்கம் பண்ணுவாருங்க பைபிள்ல ஆண்மகன்ல மோசையை மாத்திரம் தாங்க ஆண்டவர் அடக்கம் பண்ணது வேற யாரையாவது ஆண்டவரை இறங்கி வந்து அடக்கம் பண்ணதா பைபிள்ல இருக்குதுங்களா அந்த அளவுக்கு அந்த சூழ்நிலையிலும் நர்க்கந்தமா இருந்தாரு அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறாரு இதுக்கு பதில சொல்லணும் ஒழுங்க இப்ப தெளிவா கேக்குதா ஓகே இருந்தாலும் சமாளித்துக் கொள்ளுவோம் அங்கே மழை இங்கேயோ இப்படி சமாளித்துக் கொள்ளுவோம் ஐயா ஒரு கைத்தட்டு கொடுத்து கிறிஸ்து நற்கந்தமாய் இருப்பது பெண்களே அப்படிங்கக்கூடிய விவாதத்திற்கு பேச வருகிறார் ஐசக் பால் அவர்கள் அவர் ஒரு ஆள் மாத்திரம்தான் நாங்கள் காரில் வர்றப்பமே சொன்னார் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னாரு உடனே ஏன் சந்தோஷம் நாங்கள் நிறைய கிட்டத்தட்ட இன்றைக்கி தான் எண்ணணும் 150க்கு மேலே பட்டிமன்றம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த சர்ச்சுக்கு மாத்திரம் ஏன் இவ்வளவு குஷியா இருக்காரு அப்படின்னு அடுத்தால சொன்னார் ஏன்னா நான் அங்கே விபிஎஸ் நடத்தியிருக்கேன் அப்படின்னார் எப்படி பாருங்க பெருமை ஆக ஐயா தொடங்குங்க ஐயா வாழ்விலந்த மனுகுலத்தின் வாழ்வுதனை வளமாக்க தம் வாழ்வுதனையே பகிர்ந்தளித்த எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவை போற்றுகின்றேன் ஏதாவது புரிஞ்சுதுங்களா ஏதாவது புரிஞ்சுதுங்களா புரிஞ்சுதா அப்ப யூ கண்டினியூ வளர்பிறையாய் ஒளிர் நிலவாய் அழகு சேர்க்கும் மன்றத்தில் எழில் பிறையாய் ஏற்ற பிறையாய் அமர்ந்திருக்கும் நடுவருக்கு என் வணக்கங்கள் என்னொரு முறை சொல்லுங்க அழகா இருக்கு நடுவர்கிட்ட எனக்கு பிடிச்சது ஒரு நாலஞ்சு குணம் உண்டு பார்த்துடுங்க என்ன ஒண்ணு அவருடைய சிரிப்பு வைஃப் கூட சொன்னது இல்லைங்க இன்னொன்னு அவருடைய அழகு இன்னொன்னு யாரெல்லாம் கை தட்டுறீங்களோ உங்களுக்கு வடிவேலு தான் கிடைப்பார் இன்னொன்னு அவருடைய குழந்தை மனசு நன்றி இது எல்லாமே தப்புன்னு தெரிஞ்சிட்டும் நம்புறாரு பாருங்க அந்த உத்தம குணம் தாங்க ரொம்ப நல்லது இதுக்கு செருப்பால் அடிச்சிருக்கலாம் ஐயா நடுவருக்கு இது பிடிக்கல போல நடுவர் நடுவர் அவர்களே நீங்கள் என்ன சாதாரண நடுவரா உண்மையிலே நீர் ஒரு கோமாளி என்னது கோமாளி நடுவர் அவர்களே கோ என்றால் அரசன் மாளி என்றால் மாளிகை அந்த மாளிகையில் வீற்றிருக்கும் அரசன் நீர் என்று சொன்னேன் இதோட முடிச்சிட்டு போயிருவோம் பாத்துக்கோ இதும் பிடிக்கலையா வேற ஏதாவது இதும் பிடிக்கல வேண்டாம் வேண்டாம் யார் பெற்றெடுத்த பிள்ளையோ தெரியவில்லை இவ்வளவு நேரம் இதிலிருந்து காக்கா போல கத்திக்கொண்டு சென்றிருக்கின்ற எதிரணி தலைவருக்கும் அவருக்கு ஒத்து ஊத வந்திருக்கின்ற சூத்த கத்திரிக்கா அழுகி போன தக்காளி அவருக்கும் என் அன்பின் வணக்கங்கள் ஜெயிப்பது நாங்கள் தான் என்கின்ற உற்சாகத்தோடு கூடி வந்திருக்கின்ற பெண்களுக்கும் அதாவது சாப்பாடு எங்க போட்டாலும் போவோம் எப்படியும் தோற்பது நாங்கள் தான் ஆனால் சோறு மட்டுமே எங்களுக்கு முக்கியம் என்று கூடி வந்திருக்கின்ற பெண்களுக்கு இடையில் மறைந்து ஒளிந்து கொண்டிருக்கின்ற ஆண்களுக்கும் என் அன்பின் வணக்கங்கள் நடுவர் அவர்களே கிறிஸ்துவின் நற்கந்தமா இருப்பது ஆண்களா பெண்களான்னு கேள்வி கேட்டா எதிரணி தலைவர் அவருக்கு வீட்டில் நடந்த சொந்த கதை சோக கதை அடி வாங்கின கதை அத்தனையும் வெக்கமே இல்லாமல் இங்கே கொண்டு விட்டுக்கிட்டு எல்லா பழியையும் பெண்கள் மேலே போட்டுக்கிட்டு ஆண்கள் நாங்கள் யோக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் நடுவர் அவர்களே ஐயோ ஐயா பாவத்தின் பிறப்பிடம் ஏவாளாம் நீர் போய் என்ன நேரில் பார்த்தீரா பார்த்தீரா பார்த்தாரா அந்த கதை எல்லாருக்கும் நல்லா தெரியும் நல்ல பைபிளை படிங்க நடுவர் அவர்களே பழத்தை ஏவாள் பறித்தாள் புசித்தாள் ஆதாமுக்கு கொடுத்தாள் ஆதாம் என்ன கல்லுலி மங்கரா அதனே கேட்டிருக்கலாம்ல ஏவாளை இந்த பழம் எங்கிருந்து வந்தது இதை நான் புசிக்கலாமா புசிக்க கூடாதா கேட்காம வாங்கி பறிச்சு தின்னு புட்டு மொத்த பழியையும் பெண்கள் மேல தூக்கி போட்டுட்டார்
நடுவரவர்களே பாவத்தின் பிறப்பிடம் பெண் என்றால் கடவுள் முதலாவது யாரிடத்தில் போய் கேள்வி கேட்டிருக்க வேண்டும் ஏவாளே நீ ஏன் பாவம் செய்தாய் என்று வேதத்தை படியுங்கள் கடவுள் முதலாவது ஆதாமிடத்தில் போய் கேட்பார் ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று அழகு அழகு கடவுளுக்கு தெரியுமையா பாவத்தின் பிறப்பிடம் ஆதாமா ஏவாளான்னு கடவுளை காட்டிலும் பெரிய பிஸ்தாவா பிஸ்தாவா தாடி வச்சா போதாது நடுவரவர்களே மினிக்கு கொண்டு வந்திருக்கின்ற பெண்களே என்ன பல்லு விளக்காம குளிக்காம வந்திருக்கிற ஆண்களையா அட பாவமே என்ன நடுவரவர்களே ஆக மொத்தத்துல ஐஸ் போச்சு நடுவரவர்களே அதுக்கு பிறகு அது ஒரு சொன்னார் பாருங்க சிங்கம் புலி கரடி எல்லாத்தையும் நம்பலாமா சீரும் பாம்பை நம்பலாமா சிரிக்கும் பெண்ணை நம்பப்படாதா எதுக்கு ஐயாம முதல்ல பொண்ணை கட்டினாரு அப்புறம் யாரை கட்டுறது சிங்கத்தையும் புலியும் கரடியும் கட்டி குடும்பம் நடத்தி இருக்கணும் சிங்கத்தை கரடிய கட்டுனா அது பிராண்டிரம் தெரியுதுல நடுவர் அவர்களே நல்ல கட்டிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இங்க வந்துட்டு பெண்ணை நம்பப்படாத நடுவர் அவர்கள் அடுத்தது ஒரு கதை இது அவருக்கு வீட்டுல அடி வாங்கின கதை மல்லிகைப்பூ அம்மா தான் சொன்னாங்க மனைவிக்கு மல்லிகைப்பூ வாங்கி கொடுன்னு மனைவி தான் கேட்டா உங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னு படுபாவி பையன் முதலே சொல்லியிருக்கலாம்ல சஸ்பென்ஸ் சஸ்பென்ஸ்னு பல ஹஸ்பண்ட் இன்னைக்கு சஸ்பெண்ட் ஆயிட்டாவும் நடுவர் அவர்களே சொல்லி இருக்கணும் மாங்கா மண்டயம் போல சும்மா இருந்துகிட்டு இதுல அடுத்தது ஒரு பாட்டு வேற பாடி விட்டார் நடுவரவர்களை எனக்கு அது தாங்க முடியல தங்க நகை கேட்டாலாம் இவர் லோன் மேன் ஆயிட்டாரா சும்மா இருந்தவள்கிட்ட போய் சொரஞ்சிட்டு உனக்கு என்ன வேணுமான்னு கேட்டது யாரு இவர் இவர் அவ என்ன செய்வா கட்டுன புருஷன் கேட்காம பக்கத்து விட்டு கரண்டியா போய் கேட்க முடியும் கேட்டா வாங்கி கொடுக்க வக்கில்ல நடுவரவர்களை வெக்கமே இல்லாம வந்துகிட்டு மொத்த பழியே பெண்களுக்கு மேல போட்டுட்டாரு இதுல அடுத்தது நான் நினைச்சேன் இவர் மெட்ராஸுக்கு இறையல் படிக்க போயிருக்காரு ஆனா அடுத்ததான் தெரியுது அதுக்கு ஒரு கதை விட்டாரு பாருங்க இந்த பெண்களுடைய முடி முடி அழக பத்தி நடுவரவர்களை இந்த சகோதரன் இந்த நண்பனன் எனக்கு நல்லா தெரியும் இவன் இவர் ஒரு காலத்துல இப்படி நீளமா கூழ்ந்தலை வளர்த்துக்கிட்டு அதுல ஒரு கொண்டையும் போட்டுக்கிட்டு ஒரு ரப்பரையும் போட்டுக்கிட்டு திரிஞ்ச சகோதரன் நடுவரவர்களே இந்த பையன் இப்படி திரிஞ்சிட்டு இருந்தான் ஒரு நாள் அம்மா கூப்பிட்டாங்க கூப்பிட்டு அம்மகனே நீ இப்படிலாம் செய்யாதம்மா இப்படி நீளமா கூந்தலை போட்டு கொண்டையும் போட்டுட்டு அதுல ஒரு ரப்பரையும் போட்டுட்டு நல்லா இல்ல மக்களே அப்படின்னு அம்மா இதுதான் இப்போ ஸ்டைல்மா இதுதான் இப்போ ஸ்டைல் அம்மா அடுத்தது ஒண்ணு சொன்னாங்க அட சவத்து நாய நேத்து உங்க அக்காவை பொண்ணு பார்க்க வந்தவன் ஒன்ன பார்த்து பிடிச்சிடுன்னு சொல்லிட்டு போயிட்டான்டா அன்னைக்கு முடிய வெட்டிக்கிட்டு வந்துட்டு அவரு பெண்களுக்கு கர்லிங் வச்சாங்களாம் பஃபு வச்சாங்களாம் இவரு மெட்ராஸுக்கு இறையல் படிக்க போகல பியூட்டி பார்லர் எப்படி வைக்கலாம்னு படிக்க போயிருக்காரு கடவுளே என்ன நடுவது அவர்களே அடுத்தது இதுல சொல்லிட்டு போயிட்டார் விட்டு கொடுப்பவர்கள் ஹலோ ஹலோ கரண்ட் போன அந்த சென்டென்ஸை பாத்தீங்களா விட்டு கொடுப்பவர்கள் ஆண்கள்னே மொத்தமா போயிட்டு அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லிட்டு போனாரு பாருங்க எனக்கு அதுதான் தாங்க முடியல ஈசாக் ஈசாக்கு யாருக்கு விட்டு கொடுத்தார் கேராரூர் மெய்ப்பருக்கு கேராரூர் மெய்ப்பர் யார் ஆண் ஒரு ஆண் இன்னொரு ஆணுக்கு விட்டு கொடுப்பாரா இது எப்படி இருக்கு கதை அந்த குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டுற கதை நாங்க எங்களுக்கு மட்டும்தான் விட்டு கொடுப்போம் ஆனா பெண்களுக்கு விட்டு கொடுக்கவே மாட்டோம் என்று சொல்லி ஆனால் திருமறையில் விட்டு கொடுப்போம் பஸ்ல ஏறினா சீட் எல்லாம் கேர்ள்ஸுக்கு தானே கொடுத்தோம் அது நடுவருக்கு அனுபவம் விட்டு கொடுத்துதான் உன்ன கட்டி வச்சிருக்கிறாரு மனைவியா நடுவர் அவர்களே திருமறையில் ஒரு யெப்தாவினுடைய மகளை குறித்து வேதம் சொல்லுகின்றது தகப்பன் ஒரு பொருத்தனை பண்ணுகின்றான் வெற்றியோடு திரும்ப வருகிறேன் எதிர்கொண்டு வருவதை உமக்கு காணிக்கையாக படைப்பேன் என்று தகப்பன் வெற்றியோடு திரும்ப வருகிறான் அங்கு எதிர்கொண்டு வந்தது அவளுடைய மகள் இப்போது தகப்பன் தயங்குகிறான் எப்படி என் மகளை பலி கொடுப்பது என்று ஆனால் அந்த மகள் அந்த பெண் சொல்லுகின்றாள் என் தகப்பனே நீர் கவலைப்பட வேண்டாம் ஆண்டவரிடத்தில் நீர் வேண்டின பொருத்தனையே என் மீது நிறைவேற்றும் என்று சொல்லி தன்னுடைய உயிரையே விட்டு கொடுத்தாள் ஐயா நடுவர் அவர்களே இது தாயா பெண்கள் உயிரையே விட்டு கொடுக்கின்றவர்கள் பெண்கள் நடுவர்களே பெண்கள் என்பவர்கள் பிடுங்கி நாட்டப்பட்ட செடிகள் பிறந்தது முதற்கொண்டு 20-25 வருடங்கள் ஒரு குடும்பத்தில் வளர்கின்ற பெண்மணி திருமணம் என்கின்ற ஒரு உடன்படிக்கையின் வழியாக சொந்த பெற்றோரை சொந்த உறவுகளை சொந்த உடைமைகளை விட்டு கொடுத்து இன்னொரு ஆண்மகனுக்கு பின் செல்கின்றாரே அதுதான் என் விட்டு கொடுப்பு உண்மையிலே சிறப்பு ஒரு கைத்தட்டு கொடுக்கங்க பக்கத்துல இருக்கிற ஆள் அங்க பாத்துக்கிட்டே இருக்காரு இல்ல அங்க ஒரு பறந்து தலைக்கு மேலேயே போயிட்டு இருக்குது யாருக்கு தலைக்கு மேல விழும் சொல்லி எல்லாரும் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஓகே நடுவரவர்களே அடுத்தது ஒரு கதை திருப்திப்படுகின்றவர்கள் ஆண்களா அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு எல்கானா வேற எடுத்துக்காட்டே கிடைக்கலையா எல்கானா அந்த அண்ணாவை பார்த்து சொன்னானோ
பத்து குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா. அப்படிப்பட்ட மனுஷன் ஏயா பெடினால இரண்டாவது கல்யாணம் பண்ணாரு. அழகு அழகு நிறுத்திருக்கலாம் நடுவரவர்களே. இரண்டாவது ஆசையா பெண்பாவம் பொல்லாதது நடுவரவர்களே. ஆனால் பெண்கள் திருப்தி படுகின்றவர்கள் நடுவரவர்களே. ஒரு தீர்க்கதரிசியினுடைய ஊழியக்காரன் கேயாசி சூனேமியால் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண்மணியிடத்தில் வந்து கேட்கின்றான். கதை எல்லாருக்கும் நன்றாக தெரியும். உனக்கு என்ன குறைவு என்று வேதம் தெளிவாக சொல்லுகின்றது. அந்த பெண்மணிக்கு குழந்தை இல்லாத ஒரு குறை. ஆனால் கடவுளுடைய ஊழியக்காரன் வந்து கேட்கும் போது கூட அந்த பெண்மணி குழந்தையே இல்லை என்கின்ற குறையை சொல்லாமல் ஒரு பதிலை சொன்னால் என்ன தெரியுமா, என் ஆண்டவன் வீட்டில் நான் சுகமாக குடியிருக்கிறேன் என்று சொல்லி. ஐயா இல்லோ இருக்கிறதோ இல்லா இல்லையோ எல்லாவற்றையும் கண்டு திருப்தியோடு வாழுகின்றவர்கள் பெண்கள் நடுவரவர்களே. 20,000 மாசம் சம்பாதித்து கொடுத்தாலும் குடும்பம் நடத்துவார்கள், 2,000 சம்பாதித்து கொடுத்தாலும் குடும்பம் நடத்துவார்கள். ஐயா அல்ல ஐயா பெண்கள் திருப்தியோடு வாழுகின்றவர்கள். அடுத்தது சொல்லிட்டு பண்ணாரு உத்தமமாய் வாழுகின்றவர். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு நோவா. நான் சொன்னோம்ல அந்த மனுஷன் அங்க இறையில் படிக்க போகல, போன அந்த எடுத்துக்காட்டு வச்சிருப்பாரா. ஆதியாகமம் 9 அதிகாரத்தை எடுத்து படியுங்கள் ஐயா. நன்றாக குடித்து வெறித்து ஆடைகள் விலகி இருந்தது கூட தெரியாமல் நிர்வாணமாய் இருந்தார் நோவா. அதுவா உத்தமம்? அப்ப அவர் என்ன சொல்லிட்டு போனார்னா எல்லாரும் குடிச்சு வெறிச்சுக்கிட்டு இருங்கன்னு. என்ன நடுவர் அவர்களே? ஆனால் உத்தமமாய் வாழுகின்றவர்கள் பெண்கள் நடுவரவர்களே. நாகமான் என்கின்ற ஒரு ஆண்மகன், அவனுக்கு பிரச்சனை ஐயா. அந்த ஆண்மகனுடைய பிரச்சனை நீங்குவதற்கு காரணம் அடிமையாக கொண்டு போகப்பட்ட ஒரு சிறுமி நடுவர் அவர்களே. பகைவருக்காகவும் வாழ்ந்து காட்டினவர்கள் பெண்கள், விரோதிக்காகவும் வாழ்ந்து காட்டினவர்கள் பெண்கள் நடுவர் அவர்களே. அதுதான் ஐயா உத்தமம். அது தெரியாம இங்க வந்து நின்று ரெண்டு பேரும் பேச வந்துட்டாங்க நடுவரவர்களே. நான் சொல்கிறேன் நடுவரவர்களே, கிறிஸ்துவில் நற்கந்தமாய் இருக்க வேண்டும் என்றால் அங்கு அன்பு இருக்க வேண்டும் நடுவரவர்களே. அந்த அன்பிற்கு எடுத்துக்காட்டாய் இருப்பவர்கள் பெண்கள். அன்பிற்கும் ஆணிற்கும் ஏணி வைத்தால் கூட எட்டாவது நடுவரவர்களே. திருமறையில் ரூத் என்கின்ற ஒரு பெண்மணியை குறித்து சொல்லப்படுகிறது. ஐயா எல்லாவற்றையும் இழந்து நின்ற மாமியாருக்கு பின் சென்று ஒரு புதிய குடும்ப உறவு கட்டப்படுவதற்கு காரணம் அந்த ரூத்துவின் இடத்தில் இருந்த ஒரு அன்புதான் நடுவரவர்களே. எனவே தன் சொன்னால் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய மொழி என்னுடைய மொழி, உம்முடைய தெய்வம் என்னுடைய தெய்வம் என்று சொல்லி அனைத்தையும் ஒப்பு கொடுத்து மாமியார் மருமகள் உறவு பலப்படுவதற்கு காரணம் ரூத்துவினிடத்தில் இருந்த அன்பு நடுவர். அழகு அழகு பெண்களிடத்தில் இருக்கிறது அன்பு. எனவே தான் நாங்கள் சொல்லுவோம் அத்தா செத்தா. யாராவது கூப்பிட்டான்னா மயங்கிற கூடாது, அதோடு அவன் செத்தான் அர்த்தம் பார்த்துக்கோங்க நடுவரவர்களே. அத்தான் என்பதற்கு வேறு ஒரு அர்த்தம் உண்டு நடுவரவர்களே. அத்தான் என்றால் எங்களை ஆளுகின்றவனே என்று அர்த்தம். ஆனால் ஆண்கள் அதற்கு ஒரு அர்த்தத்தை வச்சிருக்காங்க. என்ன? வாயை கட்டி வயிற்ற கட்டி 50 பவுன் நகையும் 5 லட்சத்தையும் கொடுத்து நாங்க கட்டி கொடுத்தா இந்த படுபாவி ஆண்கள் முதல் நாள் ஒரு செயினா திருவான், அடுத்த நாள் அக்கடுத்த செயினா திருவான், அக்கடுத்த நாள் அக்கடுத்த செயினா திருவான். இப்படி தினந்தோறும் செயினை அத்தான் அத்தான். என்னை ஆளுகின்றவனே நீர்தான் என்று சொல்லி அத்தான் என்று கூப்பிட்டால் என்னை அத்தான் என்றா கூப்பிடுகிறாய்? இங்கே வா, உன் செயனை அத்து அத்தான் என்று நிரூபிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய கூட்டம் ஐயா அந்த ஆண்கள். ஐயோ ஐயா நாங்கள் அன்பில் சிறந்தவர்கள் பெண்கள் நடுவரவர்களே. எனவே தான் கடவுள் கூட தமது அன்பை அழகாக சொல்லுவார். ஒரு தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன். கடவுளுக்கு தெரியும் ஐயா அன்பு எங்க இருக்கிறது. எனவே தான் தமது அன்பை பெண்பாலோடு ஒப்பிட்டு சொல்லுவாள் ஐயா. சூப்பர். அதுதான் ஐயா அன்பு. அதுதான் கிறிஸ்துவில் நற்கந்தமாய் இருப்பது. அதுதான் தேவை என்று திருச்சபைக்கும் இல்லத்திற்கும் சமூகத்திற்கும். இரண்டாவது சொல்கிற நடுவரவர்களே, ஜபம் வேண்டும். ஜபம் எங்கு இருக்கிறதோ அங்கு கிறிஸ்துவின் நாமம் கட்டப்படும் நடுவரவர்களே. திருமறையில் 2 அன்னாள் உண்டு. பழைய ஏற்பாட்டிலும் ஒரு அன்னாள், புதிய ஏற்பாட்டிலும் ஒரு அன்னாள். லூக்கா 2 அதிகாரத்தில் ஒரு அன்னாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். 84 வயது விதவையான அன்னாள் என்கின்ற பெண்மணி இரவும் பகலும் தேவாலயத்தை விட்டு நீங்காமல் ஜபித்தாள் என்று நடுவரவர்களே. அதுதான் ஐயா ஜபம். ஆனா தலையை மண்டையை இப்படி ஆடு போல ஆட்டிட்டு இருக்கிறார இந்த மனுஷன் எப்படி ஜபிப்பார் தெரியுமா நடுவரவர்களே? எப்படி? இந்த தூங்க போகும்போது இந்த பெட்ஷீட்டை இப்படி வச்சிருவார் அந்த பெட்டுக்கு முன்னால அப்படி நின்றுக்கிட்டு நீண்டு படுக்கிறேன் சுவாமி ஆமேன் பத்துன்னு முடிஞ்சு போச்சு. அதனால அவங்களுக்குலாம் அதுல உள்ள அருமை தெரியாது நடுவரவர்களே. ஜபத்தில் சிறந்தவர்கள் பெண்கள் நடுவரவர்களே. அந்த மனுஷனை பத்தி பேசின உடனே ஒரு காரியம் வந்துச்சு, இவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு காட்டுறதுக்காக ஒரு நாள் மனைவிட்ட போய் மனைவி எலும்பு வைக்க முன்னால் இன்னைக்கு எப்படியாவது மனைவிக்கு என்ன பால் ஊத்தி காப்பி போட்டு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா அவர் நினைச்சார். ஏன்னா இவர் ரொம்ப அறிவுன்னு அப்படின்னு நினைச்சிட்டு எல்லா நாளும் மனைவி தானே கொடுப்பா இன்னைக்கு நம்ம கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாலை ஊத்தினார். 5 நிமிஷம் வெயிட் பண்ணார், பால் பொங்கலை. 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணார், பால் பொங்கலை. என்னம்மா
என் பொண்டாட்டி மட்டும் வச்சா ரெண்டு நிமிஷத்துல பொங்கிருது, ஏன் பொங்கல உத்து பார்த்தா தான் தெரியும் அது இட்லி மாவு. நீ இந்த அறிவாளி தான் இன்னைக்கு நம்மகிட்ட ஆண்கள்னு பேச வந்திருக்கிறார். என்ன நடுவர் அவர்களை, நடுவர் அவர்களே, அடுத்தது கிறிஸ்துவில் நற்கந்தமாக இருக்க வேண்டும் என்றால் அங்கு சமூகத்தில் நற்பணி செய்ய வேண்டும். கிறிஸ்தவன் சமூகத்திற்கும் தன்னுடைய தொண்டுகளை செய்ய வேண்டும். அதுதான் ஐயா வேதத்திலே தொற்காள் என்கின்ற ஒரு பெண்மணியை குறித்து சொல்லப்படுகிறது. ஐயா இல்லாதவர்களுக்கு ஆடைகளை தைத்து கொடுத்த ஒரு பெண்மணி, இல்லாதவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தாள். இதுதான் ஐயா சமூகத்தினுடைய நற்பணி. இந்த ஆண்களிடத்தில் இருக்கா 30 வெள்ளிக்காசுக்காக இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த அந்த யூதாஸ் எங்கே? 300 பணத்துக்கும் அதிகமாக இருக்கின்ற தைலத்தையே இயேசுவின் பாதத்திலே ஊற்றின அந்த பெண்மணி எங்கே? நடுவரவர்களே யோசித்து பார்க்க வேண்டும். ஐயா எமி கார்மைக்கல் என்கின்ற அம்மையார் தேவதாசி முறையே மாற்றி இந்த மலரும் மொட்டுகள் என்கின்ற இயக்கத்தை உருவாக்கி பெண்களுடைய வாழ்விலே முன்னேற்றத்திற்கு உரு காரணமாய் அமைந்தாள். அதுதான் ஐயா சமூக நற்பணி. 2 உட்பட்ட ஆண்களை கொலை செய்ய வேண்டும் என்று எண்ணின அந்த பார்வோன் எங்கே? மலரும் மொட்டுகள் பிஞ்சுகளாயிருந்த பெண்களுடைய வாழ்விலே ஒளியேற்றுவதற்காக இயக்கத்தை உருவாக்கின அந்த எமி கார்மைக்கல் அம்மையரை, அதெல்லாம் உணர்ந்த நடுவரவர்களை, அன்பின் அடையாளங்கள் பெண்கள், வம்புக்கென்றே அடையாளங்கள் இந்த ஆண்கள். நடுவரவர்களை ஜபத்தில் சிறந்தவர்கள் பெண்கள், தூக்கத்தில் சிறந்தவர்கள் இந்த ஆண்கள், சமூக நற்பணியில் சிறந்தவர்கள் பெண்கள், திருந்தாமலே வாழ்கின்றவர்கள் இந்த ஆண்கள், விட்டு கொடுப்பதில் வல்லவர்கள் பெண்கள், கெட்டு போவதில் வல்லவர்கள் இந்த ஆண்கள், திருப்தி படுகின்றவர்கள் பெண்கள், திருந்தாமல் வாழ்கின்றவர்கள் ஆண்கள், உத்தமமாய் வாழ்கின்றவர்கள் பெண்கள், மெத்தனமாய் வாழ்கின்றவர்கள் இந்த ஆண்கள். நடுவரவர்களை எப்படி ஐயா, எத்தனையோ அடக்குமுறைகள் பெண்களுக்கு எதிராக சொல்லப்பட்டாலும் அத்தனையும் தாண்டி என்று சிறப்பாக நடத்தி கொண்டிருப்பது பெண்கள் தான். நடுவர் அவர்களை அழகு, முதல் கொலையை செய்தது ஒரு ஆண்மகன், இயேசுவை காட்டி கொடுத்தது ஆண்மகன், இயேசுவை சிலுவையில் அறிந்தது ஆண்மகன், இயேசுவை விட்டு ஓடி போனவர்கள் ஆண்மகர்கள். ஆனால் பெண்கள் அப்படி இல்லையா? உலகத்தை மீட்க உலக மீட்பராம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஒரு ஆண்மகனாக பிறப்பதற்கு மரியாள் என்கின்ற பெண்மணி தன்னுடைய கருவறையிலும் ஒரு இடத்தை கொடுத்தது தான். நடுவர் அவர்களே அதை நீங்க சரியா புரிஞ்சிடணும். நடுவர் அவர்களே நடுவருக்கு கொஞ்சம் பயம் வந்துட்டு. நடுவர் அவர்களே கணவன் ஓய்வெடுத்தால் களைப்பு என்று சொல்லுவார்கள், மனைவி ஓய்வெடுத்தால் சோம்பேறி என்று சொல்லுவார்கள். கணவன் கலகலவென்று பேசினால் பாரு மாப்பிள்ளை எவ்வளவு வெகுளித்தனம் என்று சொல்லுவார்கள். மனைவி கலகலவென்று பேசினால் வாயாடி என்று சொல்லுவார்கள். கணவன் கோபப்பட்டால் அது அவனுடைய சுபாவம் என்று சொல்லுவார்கள். மனைவி கோபப்பட்டால் சண்டைக்காரி அடங்கா பிடாரி என்று சொல்லுவார்கள். கணவன் பிடிவாதம் பிடித்தால் ஆண்மை தன்மை என்று சொல்லுவார்கள். மனைவி பிடிவாதம் பிடித்தால் கொழுப்பு என்று சொல்லுவார்கள். என்னையா நாங்கள் செய்யணும்? சிரிச்சா தப்பு, அழுதா தப்பு, இருந்தா தப்பு, நின்னா தப்பு, பேசுனா தப்பு, நடந்தா தப்பு, அத்தனை அடக்குமுறைகளையும் இன்று ஆண் வர்க்கம் பெண்கள் மீது சுமத்தினாலும் அத்தனையும் தாண்டி வீறு நடைபெற்று கொண்டிருக்கின்றவர்கள் பெண்கள். நடுவரவர்களை ஒரே ஒரு நிகழ்வை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஆஸ்திரேலியா தேசத்திலிருந்து கிரகாம் ஸ்டெயின், கிளாடி ஸ்டெயின்ஸ் என்கின்ற ஒரு குடும்பம் இந்திய தேசத்தினுடைய ஒரிசா மாநிலத்திலே வந்து ஊழியம் செய்தார்கள். தொழுநோயாளிகள் மத்தியிலே நற்பணி செய்த அந்த குடும்பம், ஒரு நாள் இவர்களுடைய பணியை பிடிக்காத கயவஞ்சகர் கூட்டம் அந்த கிரகாம் ஸ்டெயின்ஸையும் அவருடைய 2 மகன்களையும் உயிரோடு அவர்கள் சென்றிருந்த ஜீப்பிலே வைத்து கொலை செய்து விட்டார்கள். இந்த நிகழ்வு பலருக்கு தெரிந்திருக்கும். அடுத்த நாள் காலையிலே அந்த இடத்தை சுற்றிலும் மக்கள் கூட்டம், எத்தனையோ பத்திரிகையாளர்கள் வந்தார்கள். மனைவி கிளாடி ஸ்டெயின்ஸும் அங்கு வந்தார்கள். ஒரு பத்திரிகையாளன் ஒரு மைக்கை நீட்டி அந்த பெண்மணியிடத்திலே கேட்டார், இந்த காரியத்தை செய்தவர்களை நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று. ஐயா கண்ணுக்கு முன்பாக கணவனும் 2 பிள்ளைகளும் கறிக்கட்டையாக கிடக்கின்ற போதும் அந்த பெண்மணி உதிர்த்த வார்த்தை, இந்த காரியத்தை செய்த அந்த மனிதனை இயேசுவின் நாமத்தினாலே மன்னிக்கிறேன் என்று சொன்னால் ஐயா, இதுதான் ஐயா சமூக நற்பணி, இதுதான் ஐயா தேவை இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்கு. இன்று கிறிஸ்துவில் இப்படிப்பட்ட நற்கந்தமாய் இருப்பவர்கள் பெண்கள் தான். நடுவர் அவர்களை, ஆண்கள் எல்லாரும் நாற்றம், பெண்கள் எல்லாரும் மாற்றம். அவர்களால் தான் இந்த திருப்பணிகள், கிறிஸ்து நாமம் எல்லாம் ஏற்றம் கண்டிருக்கிறது. நடுவர் அவர்களை, கொடுமை கொடுமனு கோயிலுக்கு போனா அங்க 2 கொடுமனு ஆடிச்சா. நடுவர் அவர்களை, ஒரு கொடுமை ஆடிட்டு போயிட்டு இன்னொன்னு வர்றது ஒரு கொடுமனு நினைச்சிருங்க. நடுவர் அவர்களை, ஆக கிறிஸ்துவில் நற்கந்தமாய் இருப்பது பெண்களே, பெண்களே, பெண்களே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி அப்பா, ரொம்ப அருமையா பேசியிருக்காரு.
அதுல மிக அழகான ஒரு கருத்து ஆண்டவர் நம்மளை நேசிப்பது ஒரு தாய் எப்படி நேசிக்கறங்களோ அதபோல நேசிக்கறாங்க உண்மையிலே நற்கந்தத்துக்கு நல்ல எடுத்துக்காட்டு வச்சிருக்கிறார் பதில் சொல்லணும் நான் பேசிட்டதா சாப்பாடு ஆறி போயிடும் அதனால ஐயா வாங்க ஐயா கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருப்பது ஆண்களே அப்படிங்க கூட விவாதத்திற்கு பேச வருகிறார் ஜான் வெஸ்லி அவர்கள் கை தட்டி ஒரு வெல்கம் பண்ணுங்களே எங்கற வாட நாத்தம் நாத்தம் சொல்லி நாத்து நாத்துனு மைக் துப்பிட்டு போயிட்டாரப்பா சே மாஸ்கும் போட்டுக்கிட்டார் தத்துவ ஞானம் புத்துயிர் பெற்றது யூத நிலத்தினிலே சத்திய வேதம் நின்று நிலைத்தது தாரணி மீதினிலே எத்தனை உண்மைகள் வந்து பிறந்தது இயேசு பிறப்பினிலே இத்தனை நாளும் மானிடன் வாழ்வது இயேசுவின் வார்த்தையிலே என்று கூறி என் உரையை தொடர்கிறேன் நடுவர் அவர்களே பரவாயில்ல வைரமுத்து மாரியே பேசுறார் நடுவர் அவர்களே நான் இருக்கேன் தலைப்பு என்ன நற்கந்தம் கிறிஸ்துவுக்கு நற்கந்தமாயிருப்பது ஆண்களா பெண்களான்னு கேட்டா என் மனைவிக்கு நான் நற்கந்தமா இருக்கிறேன்னு சொல்லி முடிச்சுட்டு போயிருக்கார் ஐயோ கேக்குறவன் கேன என்ன இந்த கேரளா எர்மமாடி ஏரோப்ளேன் ஓட்டுமா இல்ல என்ன வச்சு ஒன்னு சொல்லி இல்லையே கேளுங்க நடுவர்களே இவர் இதுக்கு முன்ன இங்க வந்த சகோதரி டங்கு டங்குன்னு ஆட இங்க பல்ல பல்ல காட்ட என்ன நடக்கு நடுவர்களே நடுவர்களே ஒரு பாடல் எனக்கு ஞாபகத்துக்கு பாட்டு சேர்ந்து நம்ம எல்லாம் பாடலாம் பாடலாமே இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு நடுவர்களே இந்த குடும்பத்துக்குள்ள இந்த குடும்பத்துக்குள்ள இவர் பேசிட்டு போனார்ல நற்கந்தம் வீசுகிறது பெண்கள்னு இந்த பெண்கள் நுழைஞ்சா எப்படி இருக்கும் ஓ இந்த குடும்பத்துக்குள்ள பெண்கள் வந்தா எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் ஓகே பாடுங்க இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு சண்டை உண்டு சகல வியாதி உண்டு சங்கடம் உண்டு அங்கு குழப்பம் உண்டு குழப்பம் சண்டை உண்டு சகல வியாதி உண்டு சங்கடம் உண்டு அங்கு குழப்பம் உண்டு ராஜாதி ராஜா ஏசு ஒரு நாளும் வரமாட்டார் வரமாட்டாரா நடுவரவர்களே என்ன நடந்துன்னா நானும் எனக்கு முன்ன பேசிட்டு போன அன்பு சகோதரி ஐசகம் கன்னியாகுமரியிலிருந்து மார்த்தாண்டம் கிளாஸுக்கு வந்துட்டு இருந்தோம் பாத்துடுங்க அப்பந்தான் இவருக்கு பெண்ணு பார்த்துட்டு இருந்த நேரம் அப்ப பயங்கர கூட்டம் நடுபறவர்களே ஆமா இவர் எப்படியோ உள்ள ஏறிக்கிட்டு ஒரே என்ன பார்த்து வெசிலி உள்ளவா வெசிலி உள்ளவானு நானும் உள்ள போனேன் உள்ள போனா என் கால மெதுவா கிள்ளினாரு கிள்ளிக்கிட்டு அங்க பாருன்னு சொன்னார் அங்க பார்த்தா ஒரு சகோதரி நீல கூந்தலோடு இருந்துட்டு இருந்தா அப்ப இவருடைய கண்டிஷன் என்னன்னா என்ன பெண்ணை கட்டினாலும் சரி நீல கூந்தல் இருக்கணும்னு சொன்னோட இவருக்கு எப்படியாவது அந்த பெண்ணினுடைய முகத்தை பார்த்து விட வேண்டும் அப்படி இந்த கதையெல்லாம் டிரைவருக்கு தெரியுமா தெரியாது அந்த பாலம் போடுறதுக்காக தோண்டி போட்டிருக்க அந்த குண்டுக்குள்ள பஸ் விழ நான் மேல இருக்க கம்பியை பிடிக்க இந்த ஐசக்கண்ணை அந்த அக்காக்கு கொண்டைய பிடிக்க பொத்தடினு கீழே விழுந்து கிடக்காரு கையில கொண்ட முடியும் அடிச்சு அடியில கண்ணு கலங்கி அன்னைக்கு போட்ட கண்ணாடி இவர் அவங்க இங்க வந்து நின்றுகிட்டு பெண்கள் பெண்கள்னு சிரிக்காயங்கம்மா உங்களை பத்தி நான் இப்ப பேச வந்திருக்கேன் நடுவர் அவர்களே முதல்ல நற்கந்தத்திற்கு அடையாளம் அன்புன்னு சொன்னார் அதை கூட ஒத்துக்கிடுவோம் நடுவர் அவர்கள் இந்த அன்புக்கும் இந்த பெண்களுக்கும் ஏணி வச்சா எட்டுமா ஐயா அதுல வேற ரூத்த சொல் எனக்கு மனசே உடஞ்சு போச்சு நடுவர் அவர்களே ரூத் ஒரு கள்ளி நீங்க ஒழுங்க பைபிளை படிச்சு பார்க்கணும் நடுவர் அவர்களே இந்த நகோமிக்கு ரெண்டு மருமகள் இருந்தால் ஒன்னு ரூத் இன்னொன்னு ஓர்பால் ஓடிட்டா பாத்துடுங்க ரூத் வசமா மீதி இருக்கிறதெல்லாம் ஆட்டைய போடணும்னு சொல்லி மாமியாரையும் கூட்டிட்டு போய் கடைசியில போவாச ஆட்டைய போட்ட அன்பாங்க இவங்க லட்சணம் கட்ட அன்பு நடுவர் அவர்களே இவங்களுடைய அன்பை வீட்டுல ஒழுங்கா போய் பார்க்கணும் இவர் சொன்னது அன்னைக்கு இன்னைக்கு எப்படியா இருக்கு வீட்டுக்குள்ள ஏன் மாமியா உடைச்சா மண்ஜட்டி மருமக உடைச்சா பண்ஜட்டி உண்மைதானே ஒரு மாமியார் ஒரு மருமகளை நம்பி உறங்க முடியுமா தூங்க முடியுமா முடியாது நடுபரவர்களே இந்த அன்பை பத்தி இவர் வாய்க்கூசாம போய் சொல்லிட்டு போயிட்டார் என்ன ஒண்ணு சொன்னார் என்னால ஜீரணிக்கவே முடியல ஆங்காங்கே ஒளிந்து கொண்டிருக்கிற ஆண்களையா இவருக்கு விவரம் இருக்கா
நடுவரவர்களே காலையிலே நம்ம பாஸ்டர் சொல்லிருக்கார் இந்த கூட்டத்தை எப்படியாவது நடத்திரணும் மழை வேற வரப்போகுது அதனால நீங்க எல்லாம் நல்ல ஊக்கத்தோட ஜோம் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே எங்க அருமையான ஆண்கள் எல்லாம் இந்த கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதற்காக வீட்டிலே இருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியை நான் பதிவு செய்கிறேன் அவ்வளவும் போய் பச்சைக்கு போய் சொன்ன விடலாமா நடுவரவர்களே முதல்ல கேளுங்க இந்த மாஸ்க் போட்டுட்டு இருக்காரு பாருங்க இது என்ன காரணம் தெரியுமா வேற ஒண்ணு இல்லை இவருக்கு எப்பவும் வாயில எதையாவது போட்டு சவுச்சுக்கிட்டே இருக்கணும் இப்படி ஒரு உண்மையே அப்படி ஒரு நோய் அப்ப இந்த கொரோனா டைம்ல இந்த வீட்டம்மா மாஸ்க் போட்டு விட்டுருக்கு எதுக்கு கொரோனா வந்துடப்படாதுன்னு திடீர்னு அப்பதான் கடைக்கு போனவர் மாஸ்க் போட்டு போனாரு வரும்போது சும்மா வர என்னங்க அந்த மாஸ்க் எங்கன்னு பார்த்தா ஒரே சவியல் பார்த்தா உள்ள அந்த மாஸ்க் போட்டு சவிச்சுக்கிட்டு இருக்காரு இப்படி ஒரு சவியல் நோய்க்காகத்தான் இந்த மாஸ்க் போட்டுருக்கு அவ்வளவுதையும் சொல்லிவிடுவேன் நடுவரவர்களே ரெண்டாவது ஒண்ணு சொன்னாரு பாருங்க ஜெபம் ஏங்க இந்த ஜெபத்துக்கு இவங்களுக்கு யானி வச்சா எட்டுமையா நடுவரவர்களே சமீபத்தில் கடை நம்ம சர்ச்சை பூட்டிட்டு வீட்டுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு பாட்டு புக் இருந்துச்சு எங்க கோயர் பக்கத்துல கோயர்ல பாட்டு புக் இருக்கணுமே கேளுங்க ஒரே ஒரு பாட்டு புக் தானே இருந்துச்சு அப்ப யார் இந்த பாட்டு புக்கை போட்டுட்டு போனான்னு சொல்லி பாட்டு புக்கை திறந்து பார்த்தா அங்க போட்டிருக்கு அழகு ஜெபத்துல இதெல்லாமா நடக்குது உங்களை தான் சொல்ல சிரிக்காயங்க உங்க ஜெபம் இவ்வளவு லட்சணம் கட்டு இருக்கு அதுக்கு ரெண்டு மொட்டை மண்டை வந்திருக்குன்னு வருத்தமா இருக்கு எங்களுக்கு சிரிக்காயங்க நடுவரவர்களே ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இவர் சொன்னாரு அன்னாள் ஜெபித்தாள் அன்னாள் ஜெபித்தாள் ஐயா அன்னாள் எப்படி ஜெபித்தாள் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தாருங்கள் என்று கேட்டாளை தவிர நற்கந்தம் வீசாத பெண்ணை அவர் கேட்கவில்லை நடுவரவர்களே எலியா என்ற ஒரு ஆண்மகன் ஜெபித்தான் ஐயா மழை பெய்ய வேண்டும் என்று ஜெபித்தான் மழை பெய்தது மழை பெய்ய வேண்டாம் என்று ஜெபித்தான் மழை பெய்யலையா யோசுவா என்ற ஒரு ஆண்மகன் ஜெபித்த போது சூரியனை ஸ்தம்பிச்சு நின்னையா கண்ணுக்கு தெரியாதா கண்ணாடி போட்டு ஒழுங்கா படிக்கணும் சூப்பர் நடுவரவர்களே இதெல்லாம் உடுங்க நடுவரவர்களே அண்ணா இருக்காரு பாருங்க எழில அண்ணே அண்ணா பாருங்க ஒரே எழுத்து குத்தாதான் இருக்கு என்னத்தை எழுதுறாரு தெரியல இவர்கிட்ட ஒரு நாள் அவங்க அம்மாவும் அப்பாவும் மக்களை எழில் இன்னிலிருந்து டேடியும் மம்மியும் உனக்கு பொண்ணு பார்க்க போறோம்னு இப்படிதான் சிரிச்சாரு சிரிச்சுக்கிட்டு அதாவது பொண்ணு பார்க்க போறோம்னா சிரிப்பாதான் இருக்கும் கட்டுற பிறகுதானே தெரியும் அனுபவிக்கிறது நடுவரவர்களே கேளுங்க இவர் சிரிச்சுக்கிட்டு வெளியே வந்து ஒரு பாட்டு பாடினாரே பாருங்க என்ன பாட்டு எங்கே தேடுவேன் என் மனைவியை எங்கே தேடுவேன் எங்கே தேடுவேன் என் மனைவியை எங்கே தேடுவேன் ஸ்கூல் பஸ்ஸிலோ அல்லது காலேஜ் பஸ்ஸிலோ அத்தை மகளோ அல்லது மாமன் மகளோ எங்கே தேடுவேன் என் மனைவியை எங்கே தேடுவேன் ஆஹா நல்ல தேடி இருக்காரு தேடி எல்லாம் முடிச்சு நடுவரவர்களே கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு மூணு பிள்ளைகளையும் பெத்தெடுத்தார் சமீபத்தில் ஒரு நாள் அண்ணன்ட்ட கன்னியாகுமரி வந்திருந்தார் தனியா வந்திருந்தார் ஏன் அண்ணன் தனியா வந்திருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது என்ன வெஸ்லி என்னண்ணே உங்க ஃபேமிலி லைஃப்லாம் பரவாயில்லையா நல்லா போயிட்டு இருக்கா அப்படிங்கிறதுக்கு ஒரு பாட்டு பாடினாரு பாருங்க நடுவர் அதுக்கும் பாட்டா ஆமா நடுவர் எங்கே ஓடுவே கடைசியில இப்ப என்னன்னா யாரோ ஒரு ஊழியக்காரர் ஜோமண்ணி இந்த பீட மாறணும்னு சொன்னா நீங்க பெண்களுக்காக பேசணும்னு சொன்னதுனால இப்ப இந்த வெளியிலே பெண்களுக்காக பேச வந்திருக்காரு ஆனா ஒரு காலமும் மாறாது உண்மையை சொல்லணும் நடுவரவர்களே ஆனால் நற்கந்தத்தினுடைய அடையாளங்களாக எங்கள் ஆண்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு சில வலுவான உண்மைகளை சொல்லுகிறேன் பாருங்கள் தலைமைத்துவம்
ஒரு நற்கந்தத்திற்கு மிகப்பெரிய அடையாளம் தலைமைத்துவம் ஐயா. ஆண்டவர் கடவுள் இந்த தலைமைத்துவத்திற்கு ஒரு ஆணை தான் தேர்ந்தெடுத்தாரே தவிர பெண்ணை தேர்ந்தெடுக்கவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துவதற்காக மோசே என்ற ஆண்மகனை தேர்ந்தெடுத்தாரே தவிர ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கவில்லை. நடுவரவர்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். வேற ஒண்ணும் இல்லை பாருங்க, ரொம்ப மோசமாய் குறுகி போயிருக்கிறார். என்ன ஒரு சம்பவம் நடந்த நபர்களே, என்ன இவர் இவ்வளவு சொன்னதுனால அதையும் சொல்லி முடிக்கிறேன். கடைசியா கல்யாணம் கட்டுறதுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி எங்க ஊர் கன்னியாகுமரி பக்கத்துல தான் ஒரு புரோக்கரை பார்த்திருக்காரு. பார்த்து சொல்லியிருக்காரு, ஓய் 10% கமிஷன் தரலாம், எப்படியாவது ஒரு பொண்ணை பாருன்னு சொல்லி சொல்லி. எப்படியாவதுன்னா கண்ணுக்குட்டியோடய அப்படிலாம் பிடிக்க முடியுமா? அப்ப அந்த புரோக்கர் இவர்த்த கேட்டிருக்கான், எப்பா 10% ஓகே, உமக்கு பொண்ணு எப்படி வேணும்? உடனே இவர் சொல்லியிருக்காரு, நான் பாஸ்டர் இல்லையா, இப்போ எப்படியாவது 2nd இயர் படிச்சுட்டு இருக்கேன், 4வது வருஷத்துக்குள்ளே பொண்ணு கட்டிடணும், ஒரு நல்ல அடக்க உடக்கமான பொண்ணை பாருங்கன்னு உடனே வண்டியை நேராக இவரை ஏற்றி அடக்கம் சர்ச்சுக்கு பக்கத்தில் உள்ள கல்ற தோட்டத்துக்கு கொண்டு போய் இது நேற்று அடக்கமான பெண், இது இன்று அடக்கமான பெண்ணுன்னு சொல்லி அங்கே உள்ள அடக்கமான பெண்ணை பார்த்து கடைசியில் சிதம்பரத்தில் போய் கல்யாணம் முடிச்சிருக்காரு. நடுவரவர்களே, அடக்கமான பெண்ணெல்லாம் கல்றையில் தான் பார்க்க முடியும். நடுவரவர்களே, 2வது பாருங்க, நற்கந்தத்தினுடைய அடையாளம் விசுவாசம் ஐயா. நற்கந்தத்திற்கு அடையாளம் விசுவாசம். கடவுள் விசுவாசிகளின் தகப்பன் என்று ஆபிரகாமை சொல்லுகிறோம். விசுவாசிகளின் தகப்பின் யாரையாவது சொல்ல முடியுமா ஐயா? ஈஸ்வர வேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று சொல்லி ஒரு 100 அதிபதி ஒரு ஆண்மகனை தான் சொன்னாரே தவிர பெண்ணை சொல்லவில்லை. நடுவரவர்களே, நற்கந்தத்தினுடைய அடையாளம் பொறுமை. இந்த பொறுமைகளை சிறந்தவர்கள் எங்கள் ஆண்கள் ஐயா. நடுவரவர்களே, யோபு என்ற ஒருவர் எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் இழந்த போது அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொன்னா ஐயா. ஆனா அவனுடைய மனைவியை பாருங்க, இவர்களை போல முறைச்சு பார்த்துக்கிட்டு போய் சாவு, நீ இருக்கதோட போய் செத்துருன்றால. ஐயோ, இதுக்கு நற்கந்தத்திற்கு அடையாளம்னு 2 பேர் சொல்ல வந்திருக்காங்கன்னா இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாமா? நடுவரவர்களே, சமீபத்துல ஒரு சின்ன துணி கடைக்கு துணி எடுக்க போயிருந்தோம். அந்த சின்ன துணி கடையில் நானும் என்னுடைய மனைவியும் சேர்ந்து துணி எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு சகோதரி திடீர்னு வந்தா. வந்து கடைக்காரர்கிட்ட கேட்டா, கடைக்காரரை 1 மீட்டர் துணி தாங்க, 3/4 மீட்டர் கொசு வலை தாங்கன்னு கேட்கா. கொசு வலையா? எனக்கு புரியல. 1 மீட்டர் துணி தாங்க, 3/4 மீட்டர் கொசு வலை தாங்குங்கிறா. என்னடா இது, புது கதையா இருக்கு. அவனும் டக்கு டக்குன்னு கிழிச்சு கொடுத்துட்டான். வெளியே வந்து பார்க்க அங்க ஒரு சகோதரி, இதுவரை துணி அதுக்கப்புறம் கொசு வல, இதுவரை துணி அதுக்கப்புறம் கொசு வல, பிறகு மேல இருந்து கீழே வர கொசு வல. சிரிப்ப பத்தியலா, இது நற்கந்தத்துக்கு அடையாளமா? அப்புறம் சொல்லுவாங்க, பையன் மாதிரிலாம் மோசம் மோசம், நம்ம போடுறது கொசு வல. நடுபரவர்களே, இங்க பாருங்க, என்ன பரிசு வேண்டும் கேள் என்பதற்கு இந்த யோவானின் தலையை கேட்டாலே ஏரோதியால் அப்படிப்பட்ட கூட்டம் ஐயா. இந்த கூட்டம் ஏழை நாபோத்தினுடைய திராட்சத்தை வஞ்சித்து எடுக்க சொன்னாலே எசேபேல் அப்படிப்பட்ட கூட்டம் ஐயா கூட்டம். நடுவரவர்களே பாருங்க, ஆனா ஒரு ஆண் என்னுடைய ஆணனுடைய முகத்திலே கடவுளை கண்டான் ஐயா. ஆதியாகமம் 33வது அதிகாரத்தில் பாருங்க, ஏசாவும் யாக்கோபும் சந்திக்கின்ற போது இவர் சொன்னான், நான் உம்முடைய முகத்தை பார்ப்பது கடவுளுடைய முகத்தை பார்ப்பதற்கு ஒத்ததாக இருக்கும் என்று சொன்னானே, அதுதான் என் நற்கந்தம். அப்படிப்பட்ட நற்கந்தத்தை கொடுப்பவர்கள் எங்கள் ஆண்கள் ஐயா. தெரியல. நடுவரவர்களே, இந்த எழிலெண்ணை அரசு உத்தியோகத்தில் இருக்கும்போது அவர் திடீர்னு ஒரு கான்ஃபரன்ஸில் போய் ஒரு ஸ்கூலில் போய் கேட்டாராம், வீட்டினுடைய நீளம் 10, வீட்டினுடைய அகலம் 20, என்னுடைய வயது என்னன்னு கேட்டிருக்காரு. நல்ல புரியலையே. வீட்டினுடைய நீளம் 10, வீட்டினுடைய அகலம் 20, என்னுடைய வயது என்னன்னு இவர் கேட்டிருக்காரு. அடா, என்ன சொல்லிச்சாங்க பிள்ளைங்க? அந்த பிள்ளை டகார்னு எழும்பி சொல்லியிருக்கு, சார் உங்களுக்கு 45 வயசுன்னு. உடனே இவரு அந்த பிள்ளையை கூப்பிட்டு, மக்களே நீ அழகா கரெக்டா சொல்லிட்டியே, எப்படி மக்களே? வேற ஒண்ணு இல்லை, எங்க ஊர்ல ஒரு லூசு தெரியுது, அரலூசு, அரலூசு இல்ல முழு லூசு, அது கிட்டத்தட்ட 90 வயசு இருக்கும் முழு லூசு. இது எப்படியும் ஒரு அரலூசு 45 வயசு இருக்கும்னு சொல்லி சொல்லிட்டு நடுவரவர்களே, இப்படி இருக்கு. நடுவரவர்களே இங்க பாருங்க, இவர் நிறைய பட்டியலை போட்டார், பெரிய பட்டியல்,
பத்து மாதம் சுமந்ததையே பத்தாயிரம் முறை சொல்லுகின்ற இந்த பெண்கள் எங்கே? வாழ்நாள் முழுவதையும் தன்னுடைய பிள்ளைகளை மனசுக்குள் வைத்து சுமந்தாது சுமந்ததையும் வெளியே சொல்லாமல் இருக்கிற எங்கள் ஆண்கள் எங்கே? சின்ன விஷயத்தையும் ஊதி பெருசாக்குபவர்கள் இந்த பெண்கள். ஆனால் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் யாருக்கும் தெரியாமல் சமாளிப்பவர்கள் எங்கள் ஆண்கள். நடுவரவர்களே, சர்வீஸுக்கு போன பைக்கும் சும்மா சும்மா அம்மா வீட்டுக்கு போன ஒய்ஃபும் ஒரு காலமும் நம்ம கண்ட்ரோல்ல இருக்காது. நடுவரவர்களே, நடுவரவர்களே, ஜல்லிக்கட்டு மாடி முட்டி தப்பினவன் உண்டு, தாலி கட்டி தப்புனவன் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. நடுவர பாருங்க பாருங்க, எங்களுக்கு தீர்ப்பை எழுதுங்க உடனடியாட்டு. நடுவரவர்களே, பாட்டு கூட சொல்லுது பாருங்க. எப்படி அன்பே பிரதானம் சகோதரி இல்ல சகோதர அன்பே அழகு அன்பே பிரதானம் சூப்பர் சகோதர அன்பே பிரதானம் அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் பண்புரு ஞானம் பரம நம்பிக்கை இன்ப விசுவாசம் இவைகளில் எல்லாம் அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் துணிவுடன் உடலை சுட கொடுத்தாலும் பணிய அன்பினார் பயனதில் இல்லை அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் நடுவரவர்களே, ஒரு சின்ன குழந்தை இறந்து போனது, அந்த இரண்டு மாத குழந்தையை அடக்கம் பண்ணினது ஹோம் சர்ச்சினுடைய பின்பக்கத்தில் கட்டின மனைவி அருள்பணியின் காரணமாக இறந்து போகிறாள். அந்த மனைவியினுடைய கல்லறை நெய்யூரிலே. சுவிசேஷம் சொல்ல வந்து தன்னுடைய இரண்டு மனைவிகளையும் இழந்து தன்னுடைய குழந்தைகளையும் பறிக்கொடுத்த பிறகும் மிகப்பெரிய ஐந்து குடும்பங்கள் இருக்கின்ற ஒரு இடத்தில் 5000 பேர் இருக்கின்ற அளவிற்கு இன்றும் நற்கந்தம் வீசுகின்ற மிகப்பெரிய பிரம்மாண்டமான திருச்சபையை கட்டி முடித்துவிட்டு குழந்தை இருக்கின்ற இடத்திலும் தலையை சாய்க்காமல் மனைவி இருக்கின்ற இடத்திலும் தலையை சாய்க்காமல் எங்கேயோ திருவேந்திரம் பக்கத்திலே ஒரு ஆலய கல்லறை தோட்டத்தில் அமைதியாக தூங்கிக் கொண்டிருக்கிற சார்லஸ் மீட்டையும் நீங்கள் நினைவிலே நிறுத்த வேண்டும். அவர் நற்கந்தம் வீசிக் கொண்டிருக்கிறார். நடுவரவர்களே, ஆகவே எப்படியும் இத்துணை ஆர்ப்பாட்டம் இல்லாமல் இத்துணை சிரித்தார்களே, எங்கள் ஆண்கள் சிரிக்கவில்லை, எங்கள் ஆண்கள் கைத்தட்டவில்லை, அமைதியாய் நற்கந்தம் வீசிக் கொண்டிருக்கிறார்கள் இங்கேயும் இல்லத்திலும். ஆகவே நல்ல தீர்ப்பை தாருங்கள் என்று விடைபெறுகிறேன். நன்றி நன்றி வணக்கம். சிறப்பா பேசி முடிச்சிருக்கிறார். கடைசி விவாதம், அவருக்கு மெட்ராஸுக்கு நாளை காலைல டியூட்டி, அதனால சுருக்கமா முடிப்பாருன்னு நினைக்கிறேன். சுருக்கமாக முடிச்சா எங்கள் சாப்பாட்டுக்கு ஒரு உதவியா இருக்கும். பிதாவே இவர்களை மன்னியும். அடடா, தாங்கள் இத்தனை நேரம் பேசினது இன்னதென்று தெரியாமல் இந்த அப்பாவி பெண்களை புறக்கணித்து பேசியிருக்கிறார்களே, இவர்களை மன்னியுங்கப்பா, மன்னியுங்கள். நல்ல ஜபம். நீங்கள் பயப்படாதீர்கள், உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் செய்தியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அது மட்டுமல்ல நடுவர்களே, அப்புறம் கிறிஸ்தவ பண்பில் நற்கந்தமாய் வாழ்பவர்கள் எங்கள் பெண்கள் தான் நடுவர்களே. இதுக்கா இவ்வளவு பில்டப்பு? இங்க வந்து ஒன்னு சொல்லிட்டு போறார் பாருங்க. ரூத்தை பார்த்து கள்ளின்னு சொல்லிட்டு போட்டார் பாருங்க. அதானே, ரூத்தை பார்த்து கள்ளி என்று சொன்ன அவரது நாவு அழுகி போவதாக நடுவர்களே. எவ்வளவு மனவீசு பாத்தீங்களா, நற்கந்தம் எப்படி வீசுது பாருங்க, அழுகி போவதாக. இதுவே சாட்சி. ரூத்து கள்ளியா? என்ன, அவர் வீட்டில் கலவாங்க போனால ரூத்து? அதானே நடுவர்களே, ரூத்து தன்னுடைய அன்பின் நிமித்தமாக மாமியாரை பின்தொடர்ந்து சென்றதன் காரணமாக ஒரு இயேசு கிறிஸ்துவே அந்த வம்சத்தில் உதித்தார் நண்பர்களே, வரலாறு நண்பர்களே. அடுத்தால இன்னொன்று சொன்னார் பாருங்க, போத்திஸ் 2-3, போத்திஸ் 3rd மாடி. இவர் போத்திஸ் கம்பெனி ஓனருக்கும் இவருக்கும் பெரிய ஒப்பந்தம். என்ன, நீங்கள் எங்கெங்கெல்லாம் பட்டிமன்றம் கன்வென்ஷன் போகிறீங்களோ, நீங்கள் போத்திஸ் போத்திஸ்ன்னு சொல்லி எங்களை விளம்பரம் பண்ணீங்கன்னா கிறிஸ்மஸ் தோறும் உங்களுக்கு 2 செட் ஃபேண்ட்டு 2 செட் ஷர்ட்டு, உங்கள் ஒய்ஃபுக்கு ஒரு 5 செட் சுடிதார் ஃப்ரீயாக தாரன்னு சொன்னதால இங்கே வந்து போத்திஸ் போத்திஸ் சொல்லி விளம்பரம் பண்ணிட்டு போகிறாங்க. ஓஹோ, ஒரு விளம்பர தூதராக இருக்கார் பார்த்துங்க. தலைமைத்துவத்துக்கு சொன்னார், தலைமைத்துவத்துக்கு மோசே
மோசே சிறந்த தலைமைத்துவவாதியாக இருந்திருந்தால் அவர் கானானுக்குள் சென்றிருக்க வேண்டும். கானானுக்குள் செல்ல முடியவில்லை நடுவர்களே. அவர் சிறந்த தலைமைத்துவவாதியாக இருக்கவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து பல முறை முறுமுறுக்கிறார், கோபப்படுகிறார். கோபத்தின் உச்சிக்கு சென்ற மோசே கடவுள் கொடுத்த கற்பனையை கீழே போட்டு உடைத்து விடுகிறார் நடுவர்களே. எங்கள் பெண்களில் எஸ்தர் என்கின்ற தலைமைத்துவம், துபரால் என்கின்ற தலைமைத்துவம், இவர்கள் தான் நற்கந்தமாய் வாழ்ந்தவர் நடுவர்களே. அடுத்த இன்னொன்று சொன்னார் பாருங்க, எனக்கு பொண்ணு பார்த்தாரு, இவருக்கு பொண்ணு பார்த்தாரு, இங்க பட்டிமன்ற பேசைக்கு ரெண்டு போதகரை கூட்டிருந்தீங்களா இல்ல புரோக்கரை கூட்டிருந்திருக்கே, புரோக்கரா இருக்காங்க நடுவர் இல்ல, நிறைய பேர் அந்த வேலையை தான் பாக்குறாங்க. ஒன்னு சொன்னாரு, பெண்களை அடக்கம் பண்ண கல்லறைக்கு போய், இது நேற்று அடக்கமான பெண், இன்று அடக்கமான பெண், இன்னைக்கு காணிக்கிறாரு. இப்படிப்பட்ட பெண்களை மட்டும்தான் அடக்கம் பண்ணாங்களா? இப்படிப்பட்ட ஆண்களை அப்படி நடக்கத்துற வச்சா பதவிக்க போறாங்க, இவங்களும் அடக்கம் தான் பண்ண போறாங்க நடுவர்களே. அடுத்த இன்னொன்று சொல்ல பாருங்க, என்ன விசுவாசம்? விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாம். விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாமாக இருந்திருந்தால் ஏன் நடுவிலே ஆகாரை இரண்டாவதாக திருமணம் செய்கிறார்? அவர் சிறந்த விசுவாசம், விசுவாச தந்தையாக இருக்கவில்லை. பாவியான பெண் இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு சுகம் பெறுவேன் என்று சொல்லி நம்பிக்கையுடன் வஸ்திரத்தை தொட்டு சுகம் பெற்றால் நடுவர்களே, அதுதான் விசுவாசம் நடுவர்களே. அழகு. அடுத்த நம்ம எல்லாம் துணி கடைக்கு போனா ஆண்களுக்கு சட்டை எங்க இருக்கு, ஃபேண்ட் எங்க இருக்குன்னு சொல்லி அதை பார்த்து எடுப்போம். அவர் அங்கே போய் கடையில் போய் பார்த்துக்கிட்டு பெண்ணு வந்து என்ன ட்ரெஸ் எடுக்கிறா, கொசுவல் எடுக்காளா, எந்த ட்ரெஸ் எடுக்கலாம் அதை பார்த்துட்டு இங்கே வெக்கம் இல்லாமல் சொல்லிட்டு போறாரு. இப்போ உள்ள கிளைமேட்டு மழை கண்டிஷன் வித்தியாசமாக இருக்குதா என்ன? அந்த நோய்கள், விதவிதமான நோய்கள், பிளேக்கு, மலேரியான்னு சொல்லி விதவிதமான நோய்கள்லாம் கொசுவினால பரவுகிறவர்களே. அதுக்கு அதனால தான் எங்கள் பெண்கள் கொசுவலை வாங்கி அப்படியே இந்த பக்கம் கொஞ்சம், அப்படியே இந்த பக்கம் கொஞ்சம் கொண்டு அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணி ஒரு தற்காப்பு நடவடிக்கை நடவர்களே, அதை கூட அவர் தவறாக புரிஞ்சுக்கிறாரு. விளங்கா, உங்கள் வீட்டுக்காரம்மா டீச்சர் தானே, நாளைக்கு ஸ்கூலுக்கு போகிறப்போ ஒரு கொசுவலை வாங்கி கட்டி விடுங்க, பையன்மார் நல்ல பாடம் படிப்பானுவன். ஆனால் இப்படிப்பட்ட ஆண்களெல்லாம் தலையை முடிவெட்டிருக்கே பார்த்தா தெரியும், தலையில் ஒரு பள்ளி படுத்துருக்கிற மாதிரி, ஒரு கீரிப்புள்ள படுத்துருக்கிற மாதிரி, சைடு ஃபுல்லாக அப்படி வலிச்சு விட்டுருவாங்க, இங்கே முடி இருக்கும். அந்த ஃபேண்டு போட்டிருப்பாங்க, ஃபேண்டு இடுப்புக்கு கீழே அங்கே ஒரு விளம்பரம் ஓடிட்டு இருக்கோம். இதுதான் நடுவர்கள், இந்த ஆண்களோட லட்சணம் நடுவர்களே. ஆமாங்க, இவங்களுடைய நற்கன்னு அப்படி தான் இருக்குது. எங்கள் சர்ச்சில் ஒரு தம்பி வந்தான், டிஷர்ட் போட்டிருக்கிறான், ஜீன்ஸ் போட்டிருக்கிறான், இடையில ஒரு விளம்பரம் ஓடுது, அது ஒரு நீளமாக ஒரு விளம்பரம். என்னடங்க வாடா அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அந்த ஜீன்ஸை தொட்டம் பார்த்துக்கோங்க, டொங்கினு கிளம்பிச்சு. டேய், ஜீன்ஸ் பேண்ட் அப்படின்னா அது இடுப்பு உரைக்கு இருக்கணுடா, இது இடுப்புக்கு நாலு முளத்துக்கு கீழே நிற்குது, என்ன பேண்ட் அப்படின்னு, ஸ்டைல் அப்படின்னா இன்னைக்கு இப்படி இருக்குது பார்த்துக்கோங்க, நற்கந்தம். அடுத்த இன்னொன்று சொன்னார் பாருங்க, பொறுமைக்கு சிறந்த உதாரணம் மட்டும் யாரை சொன்னாரு? யோபு. யோபு சிறந்த பொறுமைசாலியா இருந்தாராம். நடுவர்களே, எங்கேயாவது தன்னுடைய கட்டின கணவன் கைகளில் புண்களோடும் உடலில் குஷ்டத்தோடும் ஓட்டை எடுத்து சுரண்டி சுரண்டி நொந்து செத்து கொண்டிருப்பதை எந்த பாசமுள்ள மனைவியால் பார்த்து சகித்துக் கொண்டிருக்க முடியும் நடுவர்களே? அதுக்கு அதனால் தான் யோபுவின் மனைவி சொன்னாள், தேவனை தூசித்து ஜீவனை விடு என்று சொன்னார் நடுவர்களே. நல்ல பொண்டாட்டி. யோபுவின் மீது கொண்டிருந்த அளவற்ற அன்பு நிமித்தமாக சொன்னார் நடுவர்களே. அதனால் தான் யோபுவின் வாழ்க்கையில் அத்தனையும் இரட்டிப்பத்தனையாக கொடுத்த கடவுள் மனைவி மட்டும் ஒரே ஒரு மனைவியோட நிறுத்தி விட்டார் நடுவர்களே. என்ன வருத்தம் பாருங்க, எல்லாம் இரட்டத்தனையாக கொடுத்தாரா, யோபுவுக்கு மனைவி மட்டும் ஒன்று கொடுத்தாரா? அதுக்கு ஒரு கதை உண்டு பார்த்துக்கோங்க, நேரானாலும் பரவாயில்ல, அந்த கதையை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஒருத்தர் மரவெட்ட போனார், கோடாரி எடுத்து மரத்தில் வெட்டுவார். கோடாரி எங்கே விழுந்துடுமா? ஸ்கூலில் படித்த கதை. ஆற்றுல விழுந்துடும். உடனே அவர் சோகமாக உட்கார்ந்துருப்பார். அங்கிட்டு ஒரு தேவதை வந்து கேட்கும், என்ன ஆச்சு, என் கோடாரி உள்ள விழுந்துட்டு, அவ்வளவுதானே, இந்தா பாருன்னு சொல்லி முங்கி தங்க கோடாரி எடுத்து காட்டும். உடனே இவன் என்ன சொல்லுவான்? இல்லை. அடுத்த வெள்ளி கோடாரி எடுத்து காட்டுவான். அப்பவும் இவன் என்ன சொல்லுவான்? இல்லை. அவனுடைய துருபிடிச்ச கோடாரியை தூக்கி காட்டினதும் இவன் என்ன சொல்லுவான்? ஆ, என் கோடாரி தான் அப்படின்னதும் அந்த தேவதை பைபிள்லேருந்து ஒரு வசனம் சொல்லும் பார்த்துக்கோங்க, நீ கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அதனால் அநேகத்துக்கு நீ அதிபதியாயிரு அப்படின்னு சொல்லி மூணையும் சேர்த்து கொடுத்துரும். பயங்கர ஹாப்பியாக சந்தோஷமாக வீட்டுக்கு வருவான். ரகசியத்தை யார்கிட்ட சொல்லக்கூடாது சொல்லுங்கங்க. அதான் நீங்கள் தான் சொல்கிறீங்க, நான் சொல்லலை, மனைவிக்கிட்ட சொல்லக்கூடாது. இவன் என்ன பண்ணிட்டான்? சந்தோஷத்தில் மனைவிட்ட சொல்லிட்டான். மனைவிக்கு இரவு முழுக்க தூக்கமே வரல. ஆஹா, கோடாரி ஆற்றுக்குள்ளே விழுந்தால் என்ன கோடாரி கிடைக்கும்? தங்க கோடாரி கிடைக்குமேனு சொல்லி காலை 4 மணிக்கு எழும்பி வீட்டுக்காரருக்கு தெரியாமல் துருபிடிச்சு போன கோடாரியை தூக்கிட்டு கிட்டு 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 ஆத்தங்காலுக்கு வந்துச்சு.
அத்தங்கால் ஓரமா ஒரு மரம் ஆஹா இது சரிதான் அப்படின்னு அப்படி கோடாரியை தூக்கிட்டு ஓங்கி ஒரு போடு மரத்தில் போட்டா கோடாரி எங்கே குத்திக்கிட்டு மரத்தில் குத்திக்கிட்டு ஆனால் கதை எங்கே போனோம் சங்கதி ஆத்துக்குள்ளே விழணும் ஆனால் கோடாரி இப்போ மரத்தில் இருக்கு ஐயோ கதை மாறுதே சரி பரவாயில்லை அடுத்த முறை சரியாக போடுவோம்னு சொல்லி அந்த கோடாரி எடுக்கிறதுக்கு இழுத்து பார்க்குறா அது ஸ்ட்ராங்காக இருக்குது என்ன ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒரு காலை தரையிலையும் ஒரு காலை மரத்துலையும் வச்சுக்கிட்டு ஒரு கால் தரையில் ஒரு கால் மரத்தில் வச்சுக்கிட்டு அந்த கோடாரி இழுத்தா பாருங்க கோடாரி அங்கே இருந்துச்சு கை பூஞ்சிச்சு பூஞ்சா அக்கா இப்போ எங்கே விழுந்துட்டாங்க பேலன்ஸ் மிஸ் ஆகி தண்ணிக்குள்ளே அக்கா விழுந்துட்டாங்க ஐயோ கோடாரி விழுந்து பார்த்தா இப்போ யார் விழுந்துட்டா நம்மளே விழுந்துட்டோமே ஐயோ ஐயோன்னு கத்துனா உன்னை வீட்டுக்காரன் அற தூக்கத்தில் எழும்பி ஓடி வந்தான் ஐயோ இருந்த ஒரு பொண்டாட்டியும் போச்சே அப்படின்னு அதே மாதிரி சோகமாக வந்து உட்கார்ந்தான் அதே தேவதை வந்துச்சு என்னப்பா ஆச்சு இருந்த ஒரு பொண்டாட்டியும் உள்ளே விழுந்து போச்சிங்க அப்படின்னு அவ்வளவுதானே இந்தாப்பார் அப்படின்னு டொங்குன்னு முங்கிச்சு முங்கி அப்படியே எழும்பி ஐஸ்வர்யா ராய் மாதிரி ஒரு உலக அழகிய அப்படியே முன்ன நிறுத்தி இதுவா உன் ஒய்ஃப் அப்படியே கொஞ்ச நேரம் யோசித்தான் யோசித்துக்கிட்டு ஆமாங்க இதுதான் என் ஒய்ஃப் அப்படின்ட்டான் ஆனால் பாவி மனுஷா நேற்று தங்கத்தை காட்டுனேன் இல்லைன்னா வெள்ளியை காட்டுனேன் இல்லைன்னா இன்னை ஐஸ்வர்யா ராயை பார்த்தோன்னு விழுந்துட்டியடா நீங்கள் முதல்ல ஐஸ்வர்யா ராயை காட்டுவீங்க அப்புறம் நயன்தாராவை காட்டுவீங்க நான் இல்லை இல்லைன்னு சொல்லுவேன் கடைசியில் என் பொண்டாட்டியை காட்டுவீங்க காட்டின பிறகு நான் இதான் என் ஒய்ஃப்னு சொல்லுவேன் நீங்கள் என்ன சொல்லுவீங்க கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்துக்கு அதிபதியாக இருன்னு சொல்லி மூணையும் சேர்த்து தருவீங்க ஒன்றை வச்சு படக்கூடிய அவஸ்தை எனக்கு தானே தெரியும் அதான் நான் முந்திக்கிட்டேன் அப்படின்னு அதான் கடவுளும் பார்த்தார் பாவம் யோபு இதுக்கு மேலே கஷ்டத்தை கொடுக்கண்டா அப்படின்னு ஒரே ஒய்ஃபோடு நிப்பாட்டிக்கிட்டார் பார்த்துக்கோங்க நடுவர்களே அந்த விஸ்லி என்னாச்சுன்னா மூணையும் சேர்த்து கேட்டிருப்பார் அடுத்தால இன்னொன்று சொன்னார் பாருங்க சொல்லுங்க ஏசாவின் முகத்தில் தேவனை காண்பித்தாராம் தேவன் முகத்தை வந்து ஏசாவின் முகத்தில் பார்த்தாராம் ஆனால் எங்கள் பெண்கள் அனைவருமே தேவதைகளாக அமர்ந்திருக்கிறார் நடுவர்களே பெண்களே நற்கந்தமாக விளங்கி கொண்டிருப்பது பெண்கள் நடுவர்களே உங்க கண்ணை டெஸ்ட் பண்ணணும் இந்த எனக்கு முன்னாடி அங்கே ரெண்டு பேர் இருக்காங்க பாருங்க வெஸ்ட்லியும் அந்த ஜெயசீலனும் ரெண்டு பேரும் சென்னைக்கு இறையல் கல்லூரி கல்லூரி படிக்கிறக்காண்டி சென்னை போய் இறங்குறாங்க கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு அப்படியே வெளியே வந்து இறங்கி பார்க்குறாங்க பெரிய எல்ஐசி பில்டிங் பெருசாக இருக்குது ஏ மாப்பிள்ள இங்கே பாடுறா பில் எல்ஐசி பில்டிங் எவ்வளோ பெருசாக இருக்குது பாடுறான்னு சொல்லி அப்படியே அண்ணாந்து பார்க்குறாங்க ஏ அப்போ மாப்பிள்ள எவ்வளோ பெருசாக இருக்குன்னு இப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க அந்த மேக ஓட்டத்தில் அப்படியே மேகம் ஓடிட்டுருக்கு அப்படியே அண்ணாந்து பார்க்கும்போது பில்டிங் நகர்ந்து போயிட்டுருக்கு மாதிரி தெரியுது டே மாப்பிள்ள இங்கே பாடுறா அந்த பில்டிங் நகர்ந்து போயிட்டே இருக்குது பாருடா இந்த பில்டிங் அப்படியே நம்ம ஊருக்கு கொண்டு போயிடும் வாடானுங்க டே அது எப்படிடா முடியும் வாடா பில்டிங் ஏற்கனவே நகர்ந்து போயிட்டுருக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி நம்ம ஊர் கொண்டு போகணும்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒரு சைட்லேருந்து தள்ள ஆரம்பிக்கிறாங்க எல்ஐசி பில்டிங் அப்படி வடக்கு பக்கத்துலேருந்து தள்ளுதுன்னு தள்ளிகிட்டே இருக்கிறாங்க ஒரு 10 நிமிஷம் கழிஞ்சு தள்ளி பார்க்காங்க பில்டிங் அசையலை டே மாப்பிள்ள பில்டிங் அசையலடா டே நம்ம இவ்வளோ நீ நிக்கர் போட்டிருக்கல்ல ஆமாம் நானும் நிக்கர் போட்டிருக்கேன் சட்டையும் ஃபேனையும் கலத்தி அதில் போய் தள்ளுவோன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நிக்கரை மட்டும் போட்டுக்கிட்டு தள்ளிட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து ஒரு பைத்தியக்காரன் போனவன் ரெண்டுத்துக்கு சட்டை ஃபேனை தூக்கிட்டு போயிட்டான் ஐயோ மீண்டும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு டே மாப்பிள்ள நம்ம சட்டையும் ஃபேனையும் காணலடா யாரோ விட்டு போயிட்டாங்கடா அடா பைத்தியக்காரா நம்ம பில்டிங்கை தள்ள ஆரம்பிச்சது கோயம்பேட்டில் இப்போ நம்ம தள்ளி தள்ளி தாம்பரம் தள்ளி வந்துட்டோம் வாடா இன்னும் தள்ளி தள்ளிட்டு இருக்கிறாங்க இதுதான் நடுவர்கள் இவ்வளோ லட்சணம் நடுவர்களே ஒரு சரியான புரிதல் இல்லாமல் நடப்பவர்கள் இந்த ஆண்கள் நடுவர்களே ஆனால் எங்கள் பெண்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் நற்கந்தமாய் விளங்குபவர்கள் சாட்சியாக வாழ்பவர்கள் எங்கள் பெண்கள் நடுவர்களே அழகு முள்ளோடுதான் வாழ்க்கை என்றாலும் ரோசா சிரித்துக் கொண்டுதான் இருக்கும் வெரி குட் அதே போன்று எங்கள் பெண்கள் குடும்ப வாழ்க்கையிலும் சமுதாயத்திலும் சமுதாய வாழ்க்கையிலும் கஷ்டத்தோடு தான் வாழ்க்கை என்றாலும் எப்பொழுதும் சிரித்துக் கொண்டும் சந்தோஷமாக வாழ்வது எங்கள் பெண்கள் நடுவர்களே அழகு அழகு மெழுகுத்திரி தன்னை இழந்து ஒளி கொடுப்பது போன்று மெழுகுத்திரி தன்னை இழந்து ஒளி கொடுப்பது போன்று கிறிஸ்தவ வாழ்வில் நற்கந்தமாய் வாழ தங்களை கரைத்து கொண்டு வாழ்பவர்கள் எங்கள் பெண்கள் நடுவர்கள் அழகு ஒரு குழந்தைக்கு தேசிய கொடியோட கலர் தெரியல காவி வருமா வெள்ள வருமா பச்சை வருமானன்னு சொல்லி திரும்ப திரும்ப கன்ஃபியூஷன்ல வீட்டுக்கு வருது அந்த தாய் அந்த குழந்தையோட ஏக்கத்தை புரிஞ்சுக்கிட்டா ஆஹா நம்ம குழந்தைக்கு தேசிய கொடியோட கலர் தெரியலன்னு சொல்லி அந்த குழந்தைய அப்படியே கூட்டி போய் சாப்பாட்டு மேசையில் உட்கார வச்சு வாழை இலையை விரிச்சு போட்டு அப்படியே சோறு அள்ளி மேலே வச்சாச்சு மேலே வச்சுட்டு அந்த குழம்பை கொண்டு மேலே ஊற்றியாச்சு
ஊத்திட்டு இப்ப பார்மா அவன தேசிய கொடி அழகா புரியும். மேல குழம்பு ஊத்துன பகுதி எப்படி இருக்கு? காவி கலரு. நடுவுல சாப்பாடு வெள்ளை கலரு. கீழே இலை பச்சை கலரு. இதுதான் நம்ம தேசிய கொடின்னு சொல்லி அழகாக கற்றுக் கொடுக்க குழந்தை அருகில் இருந்த அப்பளத்தை எடுத்து நடுவிலே அடித்து வைத்து இதுதான் அசோக சக்கரம் என்று சொல்லி சரியாக உணர்ந்து புரிந்து கொண்டது இந்த பெண்களால் தான் முடியும். நடுவர்களே, அந்த பிள்ளை விளங்குமாங்க, அந்த பிள்ளை உருப்படுமாங்க. ஸ்கூலுக்கு காலையில போகும், திங்கக்கிழமை காலையில் கொடி ஏற்றுவாங்க. அப்படி கொடி பறந்த உடனே அந்த பிள்ளைக்கு என்ன ஞாபகம் வரும்? சோறு தானே ஞாபகத்துக்கு வரும். காலையிலே சோறு ஞாபகத்துக்கு வந்து அந்த பிள்ளை படிக்குமாங்க. உங்களை போன்ற சாப்பாட்டு ராமனுக்கு தான் சாப்பாடு ஞாபகம் வரும் நண்பர்களே. ஆனால் எங்கள் பெண்கள் எல்லாம் நற்கந்தமாய் சாட்சியுடைய வாழ்க்கை வாழ்பவர்கள். அவர்களுக்கு தேசப்பற்று தான் ஞாபகம் வரும் நண்பர்களே. ரசித்து பார்த்தால் அண்டம் காக்கையும் அழகுதான். நீங்க அழகா இருக்கீங்க. ரசிக்கவில்லை என்றால் உலக அழகி கூட உள்ளூர் கிளவிதான் நடுவர்களே. இது எதுக்கு? வாழ்க்கையிலே ரசித்து வாழ வேண்டும், ரசனையோடு வாழ வேண்டும் நடுவர்களே. எனக்கு முன்னாடி பேசிட்டு போனாங்க அவங்க எல்லாம், பெண்கள் எல்லாம் சரியில்லை சரியில்லைன்னு சொல்லிட்டு போனாரு நடுவர்களே. இப்படிப்பட்ட ஆண்கள் எல்லாம் எதுக்கு சரி என்றால், கையில ஒரு வாளியை வச்சுட்டு பக்கெட்டை வச்சுட்டு உங்கள் வீட்டு டாய்லெட் கிளீனாக இருக்கிறதா, உங்கள் வீட்டு பாத்ரூம் கிளீனாக இருக்கிறதா என்கின்ற விளம்பரத்துக்கு தான் இப்படிப்பட்ட ஆண்கள் சரி நடுவர்களே. ஆனால் எங்களுடைய பெண்கள் எல்லாம் விமானம் ஓட்டும் பைலட்டாகவும் பைக்கு கார் ஓட்டுகின்ற அந்த விமான ஓட்டிகளாக அப்படிப்பட்ட விளம்பரத்துக்கு தான் எங்கள் பெண்கள் வருகிறார்கள் நடுவர்களே. இதுதான் இந்த ஆண்களுடைய லட்சணம் நடுவர்களே. இறைவனுக்கு பயந்து, இறைவனுக்கு பயந்து குடும்பத்தை இணைப்பவர்கள் எங்கள் பெண்கள் நடுவர்களே. அழகு. மிரியாம் என்கின்ற சகோதரி மோசேயை ஆற்றிலே விடப்பட்ட போது அந்த மோசேயை ஏற்ற தாயிடத்திலே கொண்டு சேர்த்ததன் காரணமாக அந்த மோசேயை உருவாக்கி ஒரு ஆளாக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தது மிரியாம் என்கின்ற சிறிய சகோதரி நடுவர்களே. எபிரேய மருத்துவச்சிகள் ஆகிய சிப்பிரால் பூவாள் என்கின்ற மருத்துவச்சிகள் இறைவனுக்கு பயந்து இருந்த காரணத்தினால் ஆண் குழந்தைகளை கொலை செய்யவில்லை நடுவர்களே. இல்லை என்றால் இப்படிப்பட்ட ஆண் குழந்தைகள் எல்லாம் அன்றே கொலை செய்திருப்பார்கள் நடுவர்களே. எஸ்தர் என்கின்ற பெண்மணி யூத குலத்தை அழிவிலிருந்து காப்பதற்காக உபவாசித்து ஜெபித்ததன் காரணமாக அந்த யூத குலமே அழிவிலிருந்து காப்ப காரணமாக இந்த நடுவர்களே. ஆனால் இப்படிப்பட்ட ஆண்கள் எல்லாம் எந்த மிருக காட்சி சாலையிலும் பராமரிக்கப்பட முடியாத நரியின் குணத்தை உடையவர்கள் இப்படிப்பட்ட ஆண்கள் நடுவர்களே. கெட்ட குமாரன் குடும்பத்தை பிரிக்கிறான், காயின் ஆபேலை கொலை செய்கிறான், யோசேப்பை சகோதரர்கள் விற்று போடுகிறார்கள், யாக்கோபு ஏசாவை ஏமாற்றுகிறான். இதுதான் இந்த ஆண்களுடைய லட்சணம். இன்னொரு குழந்தைக்கு சந்தேகம் வந்து போச்சு. என்ன? இந்த உலகில் மனிதன் எப்படி தோணுனான்? நேரே அம்மாட்ட வந்து கேக்குறான், அம்மா அம்மா இந்த உலகத்துல மனுஷன் எப்படி தோணுனான்? அம்மா சொல்றாங்க, ஆதாம் ஏவாள் வம்சத்துல இருந்து மனுஷன் தோணுனான். ஆமா ஆமா, நம்ம சண்டே கிளாஸ் அக்காவும் அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க அக்கா. ஆனா அப்பாட்ட கேட்ட அப்பா சொல்றாங்க, மனிதன் குரங்கிலிருந்து தோணுனான்னு சொல்றாங்கம்மா. அது எப்படிமா? அப்பா சொல்றது கரெக்ட் தாமா? அப்பா சொல்றது அவங்களோட வம்சாவளியை சொல்றாங்க, நான் சொல்றது நம்ம வம்சாவளியை சொல்றேன் நடுவர்களே. ஆண்களுடைய லட்சணம் இப்படித்தான் இருக்கிற நடுவர்களே. குடும்ப வாழ்க்கையிலே எப்பொழுதும் பின்தூங்கி முன்னெழுந்து குடும்பத்தை ஒரு காத்து கொண்டிருப்பது, வழி நடத்தி கொண்டிருப்பது எங்கள் பெண்கள் நடுவர்களே. பைத்தியக்கார கணவனுடன் வாழ்ந்த புத்திசாலி மனைவி அபிகாயில் நடுவர்களே. அழகு. இதுதான் நடுவர்கள் பெண்களுடைய நற்கந்த வாழ்க்கை நடுவர்களே. தன்னுடைய தேவையை உணர்ந்து நற்கந்தமாய் செயல்படுபவர்கள், நற்கந்தமாய் வாழ தேவையை உணர்ந்து செயல்படுபவர்கள் எங்கள் பெண்கள் நடுவர்களே. இயேசுவின் போதகத்தை கேட்கின்ற தன்னுடைய மகன் செல்கின்றான் என்று உணர்ந்த தாய் அவனது கரத்திலே 5 அப்பமும் 2 மீனும் கொடுத்து விட்ட காரணத்தினால் ஒரு திரளான கூட்டமே போஷிக்கப்படு காரணமாக இருந்தது அவனுடைய தாய் நடுவர்களே. இயேசுவின் முதல் அற்புதம் நிகழ காரணமாக இருந்தது அவருடைய தாய். சாரிபாத் விதவை ஒரு தீர்க்கனுக்கு கொஞ்சத்திலும் கொஞ்சம் உணவு பகிர்ந்து கொடுத்ததினால் ஒரு நிறையான நிலை வாழ்வினை கண்டுகொண்டாள் நடுவர்களே. ரெபேக்காள் அவ்வி ஆபிரகாமுடைய வேலைக்காரரின் ஒட்டகங்களுக்கு குடம் குடமாக நீர் மொண்டு கொடுத்த காரணத்தினால் ஒரு நிலை வாழ்வினை பெற்றுக் கொண்டாள் நடுவர்களே. இயேசுவின் பாதத்திலே பரிமள தைலம் பூசிய பெண் ஒரு நிலை நித்திய வாழ்வினை சுதந்திரித்துக் கொண்டாள் நடுவர்களே. எனக்கு முன்னாடி பேசிட்டு போனார் பாருங்க வெஸ்லி, ஒரு நாள் காலையில 8 மணிக்கு எழும்பி அவங்க அம்மாட்ட போய் கேட்கிறாரு, அம்மா அம்மா நேற்றைக்கு நம்ம வீட்டில் ஒரு பெரிய அற்புதம் நடந்துமா. அதிசயமா? அதிசயம் நடந்துமா. என்னடா அதிசயம்? நேற்றைக்கு நம்ம வீட்டு பாத்ரூம் கதவை திறக்கவும் லைட் எரிஞ்சு பாத்ரூம் கதவை பூட்டவும் தன்னாலே லைட் ஆஃப் ஆயிட்டுமா. அட பாவி மனுஷா, போயும் போயும் ஃப்ரிட்ஜுக்குள்ளவே ஒண்ணுக்கு இருந்திருக்கியா நடுவர்களே? இதுதான் போச்சு. இதுதான் இந்த ஆண்களுடைய நற்கந்த வாழ்க்கை நடுவர்களே.
பிள்ளையை வளர்ப்பதிலே அன்னாளை மிஞ்ச முடியுமா? முடியாது. பிள்ளையை பாதுகாப்பதிலே யெகோபத்தை தான் மிஞ்ச முடியுமா? முடியாது. கணவரை காப்பாற்றுவதிலே அபிகாயிலை மிஞ்ச முடியுமா? முடியாது. விருந்தினரை உபசரிப்பதிலே பாவியான பெண்ணை தான் மிஞ்ச முடியுமா? முடியாது. நடுவர்களே, மகாத்மா காந்தியின் வாழ்வில் உண்மையோடும் நேர்மையோடும் வாழ காரணம் அவரது அன்னை. நடுவர்களே, அழகு. சாதாரண காந்தியாக இருந்த காந்தியை மகாத்மா காந்தியாக மாற்றியது அவரது மனைவி கஸ்தூரிபாய். நடுவர்களே, ஒன்றுக்குமே உதவாத கூமுட்டையாக என்று புறந்தள்ளப்பட்ட தாமஸ் ஆல்வா எடிசனை ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானியாக மாற்றியது அவனுடைய தாய். நடுவர்களே, அழகு. பெண்களின் அன்பு என்பது சிப்பிக்குள் இருக்கின்ற முத்தை போன்ற. நடுவர்களே, ஆனால் இப்படிப்பட்ட ஆண்கள் அந்த அன்பை எடுக்க தெரியாமல் சிப்பியையும் தொலைத்து வாழ்க்கையையும் தொலைத்து நடுத்தறிவில் இருப்பது இப்படிப்பட்ட ஆண்கள். நடுவர்களே, இப்படிப்பட்ட ஆண்களுக்கு எங்க மதிப்பு மரியாதையும் கிடைக்குன்னா அவங்களுடைய மாமியார் வீட்டில் மட்டும்தான் மதிப்பு கிடைக்கும். நடுவர்களே, வேற எங்கேயுமே மதிப்பு கிடைக்காது. நடுவர்களே, முடிக்கணும் நினைச்சு, ஆனா கூட 10 நிமிஷம் ஆகுது, அதனால பொறுத்துக்கோங்க. சூழ்நிலைகள் நமக்கு அப்படி இப்படி ஆயிடுச்சு. சரி, இப்ப தீர்ப்பை சொல்லணும். பொதுவா தீர்ப்பை கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணணும் நினைக்கப்பேன், ஆனா அப்படிலாம் நான் இன்னைக்கு பண்ண விரும்பல. சுருக்கமாக சில விஷயங்களை ஞாபகப்படுத்தி நான் முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கிறிஸ்தவம் செல்லக்கூடிய பாதை, கிறிஸ்தவர்கள் வாழுகிற வாழ்க்கை எந்த அளவுக்கு சாட்சியாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் ஆய்வு செய்யணும். இன்னைக்கு ரெண்டு சைட்லும் நகைச்சுவையாக நிறைய விஷயங்களை கேட்டோம், அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கிறது. ஆனால் உண்மையிலே இன்னைக்கு எந்த அளவில் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கு? கோயிலுக்குள்ளே சண்டை போடுறோம், சர்ச்சுக்குள்ளே சண்டை போடுறோம், வீட்டில் சண்டை போடுறோம், ஏன் கோர்ட்டு கேஸுன்னு சொல்லி போய் நிற்கிறோம். இன்றைக்கி இதுதான் கிறிஸ்தவத்துடைய நிலைமை. எப்படிங்க நம்ம மனம் வீச முடியும்? கொஞ்சம் யோசனை செய்து பாருங்கள். இயேசு சுவாமி முதல்ல ஒரு கல்யாண வீட்டுக்கு போனார், அந்த வீட்டில் அற்புதம் செய்தார். நம்ம எல்லோரும் படிக்கிறோம். அது என்றைக்கு நடந்த கல்யாணம்? கல்யாண வீடு கானா ஊரிலே நடந்த ஒரு கல்யாண வீடு. என்றைக்கு நடந்தது? 3rd நாளிலே. அப்படின்னு தான் பைபிள் அந்த யோவான் 2 அதிகாரம் முதல் வசனம் சொல்லும். அப்படி தானேங்க, 3rd நாள். முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை, 2nd நாள் திங்கக்கிழமை, 3rd நாள் செவ்வாய்க்கிழமை. அந்த கல்யாணம் என்றைக்கு நடந்த கல்யாணம்? செவ்வாய்க்கிழமை நடந்த கல்யாணம். அங்கே இயேசு சுவாமி இருக்கிறார். அந்த இயேசு சுவாமி கல்யாணம் முடிகிற வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ளே தான் இருப்பார். அந்த வீட்டில் ரசம் குறைவுபட்டப்போ அந்த குறைவை கூட நிவர்த்தி செய்து அற்புதம் செய்வார். ஒன்றை புரிஞ்சுக்கோங்க, இயேசு சுவாமி விரும்பின கல்யாணம் நாள் பார்க்காத கல்யாணம். இன்னைக்கு கிறிஸ்தவங்க அவர் விருப்பப்படி இருக்கிறோமாங்க. போன மாதம் புரட்டாசி எப்படி தானேங்க, எந்த கல்யாணமாக நடந்துச்சாங்க? கடந்த 1 மாதம் சர்ச்சில் நடந்த திருமண நாள் அப்படின்னு சொல்லி ஒரு வாசிப்பு கூட கிடையாது. இந்த வாரம் தான் வாசித்து இருக்கிறோம். கடந்த 4 வாரமாக ஒரு குடும்பம் கிடையாதுங்க. ஏன்? இன்றைக்கும் நம்ம நாள் பார்த்து தான் செய்கிறோம். வீட்டுக்கு பாஸ்டர் அடிக்கல் நாட்டுறதுக்கு கூப்பிடுவோம். கூப்பிட்டுக்கிட்டு அவர் ஜோம் பண்ணி முடிப்பார். அந்த கல்லுக்கு ஒரு சந்தனத்தை எடுத்து சிலுவையெல்லாம் போடுவார். அதோட முடியுதுங்களா? இன்னும் எத்தனை கிறிஸ்தவ குடும்பங்கள் அந்த கல்லுக்கு கீழே காயின் வைக்கிறீங்க? அந்த கல்லை திசை பார்த்து எத்தனை குடும்பம் வைக்கிறீங்க? எத்தனை குடும்பங்கள் வாஸ்து பார்த்து வைக்கிறீங்க? எவ்வளோ பேசுகிறோம், எவ்வளோ துதிக்கிறோம், எவ்வளோ ஜோம் பண்ணுறோம்? இந்த நம்பிக்கையிலிருந்து உங்களால் வெளியே வர முடியுதுங்களா? அப்புறம் எப்படிங்க நற்கந்தமாக நம்ம மற்றவங்களுக்கு முன்னால் இருக்க முடியும்? எப்பொழுது மன வீச போகிறோம்? இன்னை வாடை அடிச்சுக்கிட்டு இருக்கு கிறிஸ்தவத்தை பற்றி கெட்ட வாடைகள். ஒன்றை புரிஞ்சுக்கோங்க, ஒரு காலத்தில் மிஷினரிகள் இங்கே வந்து உருவாக்கின இந்த கிறிஸ்தவ ஜனங்கள் 2.5 விழுக்காடு. இன்னைக்கு வருஷம் தாண்டி போயாச்சு, என்ன 2.5 விழுக்காடு நம்ம தாண்டலை? ஏன் தாண்டலை? நம்மக்கிட்ட தான் பிரச்சனை. நம்மக்கிட்ட சாட்சி இல்லையே, நம்மக்கிட்ட உண்மை இல்லையே, நம்மக்கிட்ட அவ்வளோ மாய்மாலம். கோயிலுக்குள்ளே வந்தால் துதிக்கிற மாதிரி என்ன ஆர்ப்பரிக்கிறாங்க. வீட்டுக்கு போயாச்சுன்னா அமைதி இல்லை, சண்டை, போட்டி பொறாமல். ஆக இன்னைக்குள்ள விஷயத்தில் இதை நற்கந்தமாக நம்ம வாழணுங்க. முதல்ல அதான் மிக முக்கியம். இந்த பட்டிமன்றத்தை கேட்ட நீங்கள் வாசனை வீசணும். உங்கள் குழந்தை உங்ககிட்ட ஏசப்பா எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டால் ஃபோட்டோவை பார்த்து சொல்லக்கூடாதுங்க. அதே குழந்தை வெளியில் போய் சொல்லணும்,
ஏசப்பா என் அப்பா மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லணுங்க. அதுதாங்க நற்கந்தம். ஒரு அப்பாவால் செய்ய முடியுமாங்க? ஒரு அம்மாவால் அப்படி வாழ முடியுமாங்க? இயேசு சாமி யாருங்கிறத உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காட்டணுங்க. அதுதாங்க நற்கந்தம். இன்னைக்கு பிள்ளைகளுக்கு அப்பா அம்மாவை பிடிக்கிறது இல்லையே. பிள்ளைகளே இன்னைக்கு ஒரு கட்டத்தில் வெறுத்துடுறாங்களே. நம்ம பிள்ளைகளுக்கு என்றைக்கு ஏசப்பாவை காட்ட போகிறோம் வாழ்க்கையில்? நற்கந்தம் வீசுகிற வாழ்க்கை இன்னைக்கு அத்தியாவசியமான ஒன்றாக இருக்குது. நான் ரெண்டு விஷயத்தை உங்களை நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இது ரொம்ப சிம்பிள். ஒன்று, பழைய ஏற்பாட்டில் யோசேப்பை பற்றி, புதிய ஏற்பாட்டில் சிறுபண்ணை பற்றி. இயேசுவாமி ஒரு கட்டத்தில் உங்களை ஒருவன் வலது கணத்தில் அறைந்தால் அழகாக சொல்லுவார் அப்படி தானேங்க. அப்போ என்ன செய்யணும்? இடது கணத்தையும் காட்டு. கொஞ்சம் அந்த கற்பனை பண்ணி பாருங்கள், கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பாருங்கள். ஐசக் ஐயாவை நான் வலது கணத்தில் அறையணும்னா எப்படி அறைய முடியும்? இப்படி அடித்தேன் அப்படின்னா எந்த கணத்தில் படம்? இப்படி அடித்தா எந்த கணத்தில் படம்? இடது கணத்தில் தான் ஆட்டி படம். இயேசுவாமி என்ன சொன்னார்? உங்களை ஒருவன் வலது கணத்தில் அறைந்தால். அது எப்படிங்க வலது கணத்தில் நான் அறைகிறது? அறையலாங்க. இந்த கையை எடுக்கணும், இந்த கையை வச்சு இப்படி அடித்தா எந்த கணத்தில் விழும்? இடது கணத்தில் விழும். ஆக இடது கைங்கிறது அசிங்கத்தோட அடையாளம், அவமானத்தோட அடையாளம். உன்னை ஒருவன் அவமானப்படுத்தி நடத்தினாலும் அவங்ககிட்ட நீ எப்படி நடக்கணுங்க? தாழ்மையா நட. இதுதாங்க நற்கந்தம். இன்னைக்கு இல்லையே. எதுக்கெடுத்தாலும் எதிர்த்து நிற்கிறோம், எதுக்கெடுத்தாலும் சண்டைக்கு நிற்கிறோம், எதுக்கெடுத்தாலும் எதாவது செய்து வம்ப விலைக்கு வாங்குறோம். எங்கே போகுது கிறிஸ்தவம்? இன்னைக்கு கிறிஸ்தவம் நற்கந்தம் வீசக்கூடியவர்களாக இருக்கணும். அந்த ரெண்டு நற்கந்தத்தை நான் உங்களுக்கு தரேன். ஒன்று யோசேப்பு, இன்னொன்று சிறுபன். முடிச்சிடறேன். யோசேப்பு ஒரு நாள் அரண்மனையில் இருக்கிறாரு. அப்பா உடன்பரப்புகள் எல்லாம் வந்து நிற்கிறாங்க, பிள்ளைங்களாம் வந்து நிற்கிறாங்க. அப்போ யோசேப்பு ஒன்று செய்வார். என்னென்னா, அப்பா இங்கே வாங்கப்பா, நீங்கள் ராஜாவை என்ன செய்யுங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. யோசேப்பு அப்பா கிட்ட சொல்லுவார், யாக்கோபை பார்த்து அப்பா ஒரு அழுக்கு வஸ்திரம் போட்டிருப்பார், அழுக்காயிருப்பார். அப்பாவை பார்த்து சொல்லுவார், அப்பா நீங்கள் ராஜாவை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நடக்குமாங்க? ஒரு ராஜா சாதாரண மனுஷனுடைய கரத்தால் தன் தலை மேலே வைக்க விடுவாராங்க? ஆனால் யோசேப்பு செய்வாருங்க. அந்த அப்பா ரெண்டு நேரம் அந்த பார்வன் அந்த ராஜாவுடைய தலைக்கு மேலே கையை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுவார். அப்போ யோசேப்பு என்ன நினச்சிருப்பார் அப்படின்னா, எனக்கு நீ சம்பளம் தரலாம், எனக்கு சோறு போடலாம், ஆனால் எல்லாத்தையும் விட எனக்கு யார் பெரிய ஆள்? அழுக்கா இருந்தாலும் என் அப்பா தாங்க பெரிய ஆள். அத்தனை பேருக்கு முன்னால் அப்பா அப்படி தூக்கி நிறுத்துவாங்க. அழுக்காய் வந்திருப்பார், குளிக்காமல் வந்திருப்பார், பசியாக வந்திருப்பார், ஆனால் அந்த அப்பாவை அப்பாவாக நடத்துவாங்க. யோசேப்பு நற்கந்தவங்க. அதே மாதிரி புதிய பழைய ஏற்பாட்டில் அடிமை பெண் சிறுபெண் அப்படின்னு ஒரு சின்ன பிள்ளை, அவளை சிறைப்பிடித்து கொண்டு வந்துடுவாங்க. வெலை பேசி நாகமான் வாங்கிடுவார், வீட்டுக்குள்ளே வந்திருக்கும். அந்த சின்ன பெண்ணுக்கு ஸ்டேஜில் நின்று பாருங்க, பக்கத்து வீட்டில் பிள்ளைங்களாம் விளையாடிக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த சின்ன பிள்ளைக்கு ஆசை வரோங்க, ஐயோ எல்லாரும் விளையாடுறாங்க, என்னை விளையாட விடமாட்டேங்கிறாங்களே, பாத்திரம் பூச விடுறாங்களே. அழுதுருக்கோங்க அந்த பிள்ளை. எல்லாருக்கும் அம்மா அப்பா அந்த குழந்தைகளுடைய தலைமுடியெல்லாம் வாரி விடுவாங்க. இந்த தலைமுடியை கெட்டுறதுக்கு கூட ஆள் கிடையாது, கண்ணீர் விடுங்க. இத்தனைக்கு யார் காரணம்? நாகமான் தானே காரணம். அம்மாக்கிட்ட இருந்து அப்பாக்கிட்ட இருந்து பிரித்து கொண்டு வந்து பாத்திரத்தை கழுவ வச்சிருக்கானு நாகமான். நாசமாக போகணும்னு நான் நினச்சி அந்த பெண்ணு. அவருக்கு நோய் வந்த உடனே இந்த சின்ன பிள்ளை சொல்லு எஜமான்கிட்ட போய், அம்மா நீங்கள் எங்கள் ஊருக்கு போய் அங்கே ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரு, அவர்கிட்ட எஜமான பார்க்க சொல்லுங்க, காட்ட சொல்லுங்க, யோசனை செய்து பாருங்க. அந்நிய பூமியில் அடுத்தவன் வீட்டுக்குள்ள தனக்கு அவன் கஷ்டத்தை தந்த பிறகும் அந்த எஜமான் நல்லா இருக்குன்னு நினச்சான் பாருங்க. அதுதாங்க சிறுபெண். ஆக இந்த ரெண்டு கதாபாத்திரங்களில் யார் நற்கந்தமாக இருந்தது? ஒரே பதில். ஒரு நாள் ஒரு தொழுநோய் மருத்துவமனை, அந்த மருத்துவமனையில் ஒரு ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோ அன்னை தரசாவினுடைய ஃபோட்டோ. அப்போ அந்த பக்கம் வந்தவங்க எல்லாம் ஃபோட்டோ பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு தொழுநோயாளி அப்படியே எடுத்து கும்பிட்டுக்கிட்டே இருக்கிறான், கையெடுத்து கும்பிட்றான். அந்த பக்கம் வந்த தெரசா அந்த ஐயாவை கூப்பிட்டு, ஐயா நீங்கள் போய் சாமி கும்பிடணும்னு ஆசைப்பட்டா ஏசப்பாவை கும்பிடுங்க, சாமி கும்பிடணும்னு ஆசைப்பட்டா ஏசப்பாவை கும்பிடுங்க.
உடனே அந்த தொழுநோயாளி சொன்னாரு, எனக்கு இயேசு எப்படி இருப்பார் எனக்கு தெரியாது, அந்த இயேசு எப்படிப்பட்டவர் எனக்கு தெரியாது, ஒருவேளை அவர் உண்மையிலே நல்ல தெய்வமாக இருந்திருந்தா அவர் யாரை போல இருப்பார், உங்களை மாதிரி தானே இருந்திருப்பார், இனி உங்களை கும்பிட்டாலே அவரை கும்பிட்டது மாதிரி அப்படின்னு சொல்லி கையெடுத்து அந்த ஐயா நின்னாங்களா. இந்த மண்ணுலக வாழ்விலே கிறிஸ்துவின் நற்கந்தமாயிருப்பது பெண்களே 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 என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம், தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் எம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம், செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம், புயல் காற்றையும் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம், புயல் காற்றையும் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்று நமக்குள் வசிக்கிறார். அன்பின் நல்லாண்டவரே, அமைதியான இரவு வேளைக்காக நன்றி சொல்கின்றோம்.
மாலை பொழுது முதல் இந்த நேரம் வரையிலும் உம்முடைய ஆலய வளாகத்திலும் ஆலயத்திலுமாக நாங்கள் தங்கியிருப்பதற்கு ஆண்டவர் தந்திருக்கின்ற மேலான பாக்கியத்தை எண்ணி உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம். இறை வார்த்தைகளை கலை நிகழ்வுகள் வழியாக நாங்கள் கேட்டோம். நாங்கள் கிறிஸ்துவுக்கு நற்கந்தங்களாக வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதை உணர்ந்து எங்களில் இருக்கக்கூடிய சீர்கேடுகளை மாற்றி நாங்களும் புத்தாக்கம் பெற்று ஒரு புதிய மனிதனை தரித்து கொண்டு உம்மை இந்த உலகத்தில் வெளிப்படுத்துகின்றவர்களாய் வாழ ஆண்டவர் அருள் தாரும். இந்த நிகழ்வினை நடத்தின அன்பு போதகர்கள் அவருடைய திருப்பணிகள் எல்லாவற்றையும் ஆசிரியப்பிராக இந்த நிகழ்விலே பங்கெடுத்த இறைமக்களில் இறையாசி தங்கியிருக்கட்டும். இந்த நாள் இரவு எங்கள் அனைவருக்கும் சமாதானமான இரவாக அமைய ஆண்டவர் அருள் தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டுகின்றோம். ஜபம் கேளும் நல்ல கடவுளே. ஆமேன். ஓம் சித்தம் தேவா என் பாக்கியம் குயவன் நீர்தாமே களிமண்ணானே ஓம் சித்தம் போல ஆக்கும் என்னை இயேசு கிறிஸ்துவின் அருளும் தந்தையாம் கடவுளின் அன்பும் தூய ஆவியார் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் அனைத்து காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.